நாளைக்கு என்ன நாள் தெரியுங்களா? நாளைக்கு என்ன நாள்? ஆகஸ்ட் 15th இல்லைங்களா? ஆகஸ்ட் 15th என்ன ஆயிடுச்சு நமக்கு? என்ன வந்துச்சு நமக்கு? விடுதலை இல்லைங்களா? பிரித்திரிஷோடையோ ஆழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன வந்துச்சு? எனக்கு பார்க்கும் போது ஒரு விடுதலை வந்துச்சு இல்லைங்களா? அந்த விடுதலை வந்து 70 வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லைங்களா? 70 years since we have got independence from the British இல்லைங்களா? அதெல்லாம் பார்க்கும் போது 70 வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லைங்களா? இதுக்காக நிறைய ஒரு போர் வீரர்கள், நிறைய ஒரு லீடர்ஸ்கள் இதுக்காக போராடி நமக்கு என்ன தந்தார் அதை பார்த்தா விடுதலை தந்தார் இல்லைங்களா? அதனாலே அந்த விடுதலை அதை பார்க்கும் போது அந்த விடுதலைக்கு வார்த்தைக்கு டிக்ஷனரியிலே இருக்கிற ஒரு கரெக்டான ஒரு மீனிங் என்னன்னா பார்த்தா டெலிவரன்ஸ் வரும். டெலிவரன்ஸ் ஆனால் என்ன? எதுலிருந்த விடுதலை ஆனால் பார்த்தா அடிமைத்தனத்திலே இருக்கிற ஒரு விடுதலை. அதுதான் என்னங்கோ வேதத்தில் இருக்கிற கரெக்டான ஒரு ஒரு பதில். அதுதான் விடுதலை. அடிமைத்தனத்திலே நமக்கு இருக்கிற ஒரு விடுதலை இல்லைங்களா? அதனால எதா எந்த ஒரு விதத்தை நான் எக்ஸாம்பிளாக பார்க்கலானா, ஒரு புறா, ஒரு சிறையில் இருக்கிற ஒரு புறா என்னங்கோ அப்படியே அந்த புறா அந்த சிறையிலிருந்து தப்பி அப்படியே பிறந்து போவோம் பார்த்தீங்களா? அதுதான் விடுதலை. அந்த புறாக்கு அதுதான் விடுதலை. இதே பிரகாரமாக பார்க்கும் போது வேதத்துல தேவன் யாருக்கான விடுதலை கொடுத்திருக்காரா அதை பார்த்தா இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணா தெரியுங்களா? விடுதலை கொடுத்தார். எதிலிருந்த விடுதலை கொடுத்தார் அதை பார்க்கும் போதும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த ஒரு எகிப்த் தேசத்துல அந்த ஃபாரோன்க்கு என்ன மாதிரி இருந்தார்? அடிமையாகின்றார் இல்லைங்களா? அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் தேவனிடத்துல கூப்பிடும் போதும் தேவன் என்ன பண்ண தெரியுங்களா? மோசே மூலியமாக அவருடைய கூக்குரல் கேட்டு அது ஜபத்தை கேட்டு என்ன பண்ண தெரியுங்களா? விடுதலை கொடுத்தார். அதுதான் விடுதலை. அந்த ஒரு அடிமைத்தனத்திலே இருக்கிற ஒரு விடுதலை. அதனாலே உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தா விடுதலை இல்லைங்க. அதனால பார்க்கும் போதும் உங்களுக்கு கூட விடுதலை வேணும் இல்லைங்களா? அதனால நிறைய பேர் இங்க வந்திருக்கீங்க. எதுக்காக நான் கேட்டா நமக்கு விடுதலை வேணும் இல்லைங்களா? அதனால பிரதர் நமக்கு கூட என்ன வேணும்? விடுதலை வேணும் பிரதர் இல்லைங்களா? அதனால உலகத்துல இல்லைங்களா, இந்த ஒரு தேசத்துல, இந்த உலகத்துல வேற வேற தேசத்துல நிறைய போர் வீரர்கள் இந்த ஒரு விடுதலைக்காக என்ன பண்ணுங்களா நிறைய பிரயாசங்கள் பட்டிருக்கா. உதாரணமாக பார்க்கும் போதும் அமெரிக்கால இல்லைங்களா அப்ராம் லிங்கன் இல்லைங்களா, இவரும் அமெரிக்கால ரொம்ப விடுதலைக்காக என்ன பண்ணுங்களா ரொம்ப போராட்டினார். அடுத்தவர்கிட்ட நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்கால, நம்முடைய இந்தியால யாருன்னா பார்த்தா மகாத்மா காந்திஜி. மகாத்மா காந்திஜி என்ன பண்ணா தெரியுங்களா? நமக்கு பிரிட்டிஷர்ஸ்லே நமக்கு விடுதலை கொடுத்தார் இல்லைங்களா? அதனால பார்க்கும் போது அந்த ஒரு இவர் மூலியமாக நமக்கு என்ன வந்திருக்கோம்? ஒரு விடுதலை வந்திருக்கோம். அது மட்டுமில்ல, உங்களுடைய தமிழ்நாட்டில் பார்த்தா ரொம்ப பெரிய பெரிய முக்கியமான ஆள்கள் இல்லைங்களா உங்களுடைய ஜனங்களுக்கு என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா நிறைய ஒரு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கா இல்லைங்களா? யார் தெரியுங்களா உங்களுக்கு? யார் தெரியுங்களா? நீங்க எல்லாம் தமிழ்காரன் தானே இல்லைங்களா? யார் தான் கட்டா பொம்மன் பாரதியார் இல்லைங்களா? இவர் என்ன பண்ணிருக்காரோ தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணிருக்காரோ நிறைய ஃபைட் பண்ணிருக்காரோ இல்லைங்களா? அப்புறமா கிங் மேக்கர் காமராஜ் இல்லைங்களா? கிங் மேக்கர் காமராஜ் இவர் என்ன பண்ணிருக்காரோ உங்களுடைய நாட்டுக்காக நிறைய சஃபர் பண்ணிருக்காரு. அடுத்தது பார்த்தா அண்ணா துரை இல்லைங்களா? அண்ணா துரைக்கு அப்புறமா இப்போ இருக்கிறது யாரான பார்த்தா பலம். இவர் யார் தெரியுங்களா? 16 வருஷத்துலே இவருக்கு வந்த எல்லா ஒரு சேலரி கம்ப்ளீட்டாக யாருக்கு டிவோட் பண்ணிட்டாரு பார்த்தா ஏழை தனத்தில் இருக்கிற ஒரு பசங்களுக்கு அவருக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்தோம், நல்ல வசதி கொடுத்தோம், அவருக்கு எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தோம். அவர் சந்தோஷமாக இருக்கே தனக்கு இருக்கிற ஃபுல் சொத்து யாரை கொடுத்துட்டாரா? அந்த ஏழைக்கார பசங்களுக்கு கொடுத்துட்டார். அதுல ரெக்னைஸ் பண்ணி யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் வேர்ல்ட் இவருக்கு என்ன பண்ணார்னா 30 கோடி ரூபாய் கொடுத்தாரு. இவரு அந்த 30 கோடி ரூபாய் எடுத்துட்டு கூட
அது யாரை கொடுத்தாரு தெரியுங்களா? அது கூட ஏழைக்கார ஜன்களுக்கு தான் கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் பார்க்கும் போதும் அந்த பிரிட்டிஷர்ஸ் காரத்திலிருந்தா கூட நிறைய ஜன்கள் என்ன பண்ணிருக்கிறோம், விடுதலைக்காக நிறைய பிரயாசங்கள் பண்ணிருக்கிறோம். நிறைய ஒரு மிஷினரி ஆக்டிவிட்டிஸ் இல்லைங்களா, வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ண தெரியுங்களா, அந்த பைபிள்னா வேற விதமான ஒரு பாஷையில எல்லாம் என்ன பண்ணாரோ, டிரான்ஸ்லேஷன் பண்ணார். இப்படிப்பட்ட ஜனங்கள் இப்படி எல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம், தேவனுக்காக நல்ல ஒரு காரியங்களை செஞ்சிருக்கா இல்லைங்களா. இப்ப கூட பார்க்கும் போதும் என்னங்கோ, அப்போ அப்போ நிறைய வரும் ஜப கூட்டங்கள் நடக்கும் இல்லைங்களா. எதுக்காக ஜப கூட்டங்கள் நடக்கணும் பார்த்தா, விடுதலை இல்லைங்களா, பாவத்திலிருந்தே விடுதலைக்காக, நமக்கு இருக்கிற வியாதியிலிருந்தே விடுதலைக்காக, நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு இருக்கிற நோய்கள், நமக்கு இருக்கிற எல்லா ஒரு ப்ராப்ளம்ஸ்லே விடுதலைக்காக நிறைய ஜப கூட்டங்கள் பண்றது உண்டு. ஆனாலும் யோசனை பண்ணுங்க, எல்லா ஜனங்களுக்கும் முற்றிலும் என்னங்கோ விடுதலை வந்திருக்குதா? யோசனை பண்ணுங்க, இங்க இருக்கிற நிறைய பேர்கள் எவ்வளவு நிறைய ஒரு ஜப கூட்டங்களை நீங்க போயிருக்கலாம், ஆனா உங்களுக்கு தேவையான விடுதலை 100% வந்திருக்குதுங்களா? அந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா, கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா. இந்த கேள்வி உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்கும் இருக்கும். அந்த மனுஷர் என்ன மதத்துல வேண்டுமானா இருக்கலாம், எல்லா மனுஷர் எல்லா மதத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்கு இருக்கிற ஒரு கேள்வி, ஏன் அந்த ஒரு பாவத்திலே, ஏன் அந்த ஒரு கஷ்டத்திலே, ஏன் அந்த ஒரு துக்கத்திலே என்ன இல்ல விடுதலை இல்ல? என்ன மதம் என்ன பிறங்கோ இல்லைங்களா, கிறிஸ்த மதத்தை எடுத்துக்கோங்கோ, ஹிந்துவிசம் எடுத்துக்கோங்கோ, இஸ்லாம் எடுத்துக்கோங்கோ, ஜூடாயிசம் எடுத்துக்கோங்கோ, புத்திசம் எடுத்துக்கோங்கோ, சிக்கிசம் எடுத்துக்கோங்கோ, ஏதிசம் அப்படின்னா தேவன் இல்லே என்று யார் நம்புறாரோ அந்த ஜனங்களுக்கு கூட என்ன இருக்கும் தெரியுங்களா, இந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும். அதனால உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன கேள்வி அண்ணா பார்த்தா, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா தீங்குகள், எல்லா விபத்துகள், எல்லா ஒரு ப்ராப்ளம்ஸ்கள், எல்லா கஷ்டங்கள், எல்லா நோய்கள், இது ஏன் நடக்குது? ஏன் தேவன் இதை நிக்க வைக்க மாட்டாரே, ஏன் தேவன் இதை ஸ்டாப் பண்ண மாட்டாரே, ஏன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசங்கள் உலகத்துல இருக்கோ இல்லைங்களா? இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில கூட எப்பான ஒரு வாழ்க்கை என்ன வந்திருக்கலாம், வந்திருக்கலாம். ஏன் தேவனே என்று கண்டிப்பா இல்லைங்களா, இந்த மாதிரி கேள்வி வராத ஜனங்கள் யாராவது இருந்தா தயவு செஞ்சு கை தூக்குங்க பார்க்கலாம் இல்லைங்களா. அதனால எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும் இல்லைங்களா, உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லைங்களா, அந்த ஒரு ஏழைக்காரனுக்கும் அந்த ஒரு பணக்காரனுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை பார்க்கும் போதும் உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கலாம், ஏ தேவனே, ஏ தேவனே இந்த மாதிரி வித்தியாசம், ஏ தேவனே சில பேருக்கு மொத்தம் தான் எல்லாம் இருக்கும், ஏ சில பேருக்கு எதுவுமே இருக்குது இல்லையே, ஏ சில பேரு பண்ணிட்டு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கும், சில பேருக்கு பண்ணிட்டு சாப்பாடு கூட இல்லையே, ஏ தேவனே இந்த மாதிரி பண்ணிருக்கிறே, ஏ இந்த மாதிரி வித்தியாசம் பண்ணிட்டு உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா இந்த கேள்வி இருக்கும். உலகத்துல என்னங்கோ எப்ப எல்லாம் ஒரு விபத்து, ஒரு பயங்கரமான ஆபத்து சம்பவிக்குமோ அது சம்பவிக்கும் போது உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்குள்ள வருகிற கேள்வி என்ன தெரியுங்களா, ஏ தேவனே ஏன் நடக்குது, நீ இருக்கும் போதோ சர்வ வல்லமை தேவன் உருடைய இருக்கும் போதோ, நீங்க இருக்கும் போதோ ஏன் இந்த மாதிரி நடக்குது இல்லைங்களா. அதனாலே உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இல்லைங்களா, 1994 கும்பகோணம்ல ஒரு பயங்கரமான ஒரு ட்ராஜடி இருந்தது இல்லைங்களா. என்ன அந்த ட்ராஜடி பார்க்கும் போதும் அந்த சின்ன சின்ன ஸ்கூல்ல இருக்கிற பசங்கள் இல்லைங்களா, ஒரு ஸ்கூலுக்கு போனாரு, ஆனா அந்த ஸ்கூலுக்கு போன பசங்களும் திரும்பி என்ன பண்ணல, வீட்டுக்கே வரல இல்லைங்களா. எல்லா பசங்களும் என்னட்டு தெரியுங்களா, சம்பத ஆயிட்டாரு. 94 பசங்க யோசனை பண்ணுங்க, சில ஒரு நிமிஷத்துல கம்ப்ளீட் ஆகினாட்டு தெரியுங்களா, சம்பத ஆயிட்டாரு. அந்த ஒரு மீதியான ஒரு மக்கள்கள் போயிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார். அந்த ஒரு என்னங்கோ ஒரு ஆஃப் இதா இருக்கிற ஒரு பாடி, அந்த ஒரு இதுல பார்க்கும் போது ஹாஸ்பிட்டல்ல என்ன கத்துறாரு அந்த குழந்தைகள், அம்மா எரிக்கிறதாமா, தயவு செஞ்சு காப்பாத்துமா, தயவு செஞ்சு டாக்டர் காப்பாத்துங்கோ, மையெல்லாம் எரிக்கிறதே, தயவு செஞ்சு நமக்கு என்ன பண்ணுங்கோ, நமக்கு உதவி செய்யுங்க, எதனா காப்பாத்துங்களே என்ன பண்றாரோ, அந்த கேட்ட ஒரு கேள்வி இல்லைங்களா. அப்பொழுது தாய் தகப்பன் பண்ணிட்டு தேவனிடத்துல என்ன கேட்டா தெரியுங்களா, என்ன தேவனே, தேவனுக்கு இரக்கம் இல்லையா,
தேவனுக்கு அவர் மனசுலயா ஏன் தேவனுக்கு இதை முன்னவே தெரியறா இப்படி ஆவோன்னு ஏன் நம்ம முன்னே தெரியுமனாக்கா தேவன் ஏன் இது ஸ்டாப் பண்ணல கேட்டு இந்த ஒரு கேள்வி இல்லைங்க. இந்த ஒரு கேள்வி உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்கு வந்ததோ அந்த டைம்ல இல்லைங்களா. அதனால தேவனுக்கு என்ன ஆகுதுன்னு ஃபர்ஸ்டே தெரியாதா? தெரியுமா தெரியாதா தேவனுக்கு? தெரியும் இல்லைங்களா. வசனம் எப்படிங்கோ ஏசாயா 46:10 பத்தாம் வசனம் என்ன நடக்குமோ அது தேவன் என்ன பண்றார் சொல்றார். அப்படியா எண்டுல என்ன ஆகும்னு தேவன் இப்ப தெரியும், ஆரம்பத்துல தெரியும் பாத்தீங்களா. ஆரம்பத்துல தேவனுக்கு தெரியும் சொல்லிட்டாரு. ஆரம்பத்துல தேவனுக்கு தெரியுமனாக்கா இந்த கும்பகோணல இந்த ஒரு பசங்களை வந்துட்டு நெருப்புல போயிட்டு சத்திடுறாரு தேவனுக்கு தெரியாதா? தேவனுக்கு தெரியுமே. அப்படி இருக்கும் போதும் தேவன் ஏன் வந்துட்டு அந்த தீங்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணல? ஏன் அந்த சின்ன பசங்களுக்கு வந்துட்டு தேவன் விடுதலை கொடுக்கல? இந்த ஒரு கேள்வி இல்லைங்களா. அதனால பார்க்கும் போதும் உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கு இருக்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு. அடுத்ததை பார்க்கும் போதும் இன்னைக்கு எந்த ராஜ்யத்துல ரொம்ப பயங்கரமான ப்ராப்ளம் இருக்கோ தெரியுங்களா இருக்கா? எந்த ராஜ்யத்துல இருக்கோ ஒரு பயங்கரமான ப்ராப்ளம் இருக்கோ ஒரு ராஜ்யத்துல எந்த ராஜ்யம் சொல்லுங்க. ஐஎஸ் ஐஎஸ் இல்லைங்களா, ஐஎஸ் ஐஎஸ் இஸ்லாமிக் ஸ்டேட் இன் ஈராக் அண்ட் சிரியா. அந்த ஒரு ஐஎஸ் ஐஎஸ் அல்ல இருக்கிற ஒரு எல்லா ஜனங்கள் என்ன பண்ணிருக்க தெரியுங்களா, விதவிதமான ஒரு கொடூரமான ஒரு விதத்துல சாவடிச்சு இருக்காரு. இந்த ஒரு சாவடிக்கிற போதோ அந்த இருக்கிற எல்லா ஜனங்கள் இல்லைங்களா, இது பார்க்கும் போதோ அவர் தேவன இடத்துல கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா, ஏன் தேவனே ஏன் தேவனே இருக்கும் போதோ இதெல்லாம் நடக்குது. பாருங்க அந்த சின்ன சின்ன குட்டி பசங்க மேல பாய்சனஸ் கேஸ் போட்டு அவர் என்ன பண்ணிருக்க தெரியுங்களா, அவர் சாவடிச்சிருக்கா இல்லைங்களா. அது மொத்தமேல அந்த ஜனங்களுக்கு அந்த ஒரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காமல் அந்த சிரியா தேசத்துல ரொம்ப ப்ராப்ளம் என்ன பண்ணிருக்க கிரியேட் பண்ணிருக்காரு. எவ்வளவு வருஷம் பார்த்தா 3 வருஷம் யோசனை பண்ணுங்க, ஒரு நாள் கிடையாதோ 2 நாள் கிடையாதோ இன்னைக்கு கூட சிரியா தேசத்துல அது ப்ராப்ளம் இருக்கும். எல்லா வீடுகளும் என்ன பண்ணிட்டா எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. எந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த நர்சிங் ஹோம் இல்ல எந்த ஒரு ஸ்கூல் இல்ல, யோசனை பண்ணுங்க எப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன். 1 கோடி ஜனங்கள் அந்த ஊர் விட்டு எங்க போயிட்டா தெரியுங்களா, வேற வேற ஊர்களுக்கு போயிட்டா இல்லைங்களா. 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்தா 12 கோடி ஜனங்கள் அந்த ஊர் விட்டு வேற வேற ஜனங்களுக்கு வேற வேற ஸ்தலங்களுக்கு போயிருக்காரு. அந்த வேற ஸ்தலத்துக்கு போனா அந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை தெரியுங்களா, குடிக்கிறதுக்கு கூட ஒரு சரியான ஒரு தண்ணி இல்லை, தங்குறதுக்கு என்ன இல்லை ஒரு சரியான ஒரு இடம் இல்லை. அதனால பார்க்கும் போதும் உலகத்துல இந்த மாதிரி ஒரு தீங்குகளும் அதிகமாக நடந்துனே இருக்குமே, ஏன் நடக்குது? தேவனே இதுக்கு வந்து ஒரு விடுதலை கொண்டு வரல இல்லைங்களா. அடுத்தத பார்க்கும் போதும் இந்த ஜனங்கள் அவருடைய தாய்நாடு விட்டு வேற ஒரு பக்கத்து ஊருக்கு எல்லாம் போயிருக்காரு. எப்படி எல்லாம் போயிருக்காருனாக்கா ரொம்ப ஒரு கஷ்டத்துல அந்த மாதிரி ஒரு கப்பல்ல என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா, 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வேற வேற ஊருக்கு போயிருக்காரு. எப்படினாக்கா ஒரு ஜனங்கள் என்னங்க ஒரு ஃபேமிலி கிடையாது, ஒரு ஃபுல் நேஷன் அந்த சிரியால இருக்கிற எல்லா ஜனங்கள் இப்படி என்ன பண்ணிருக்க தெரியுங்களா, அந்த ஊர் ஊரே காலி பண்ணி எங்க போயிருக்க தெரியுங்களா, யூரோப் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி அந்த ஒரு ஜனங்கள் எல்லாம் போயிருக்காரு. ஆனா இந்த ஜனங்கள் அந்த நாட்டுக்கு வரும் போதும் அந்த ஜனங்கள் மூலியமா இவருக்கு என்ன கிடைக்கல தெரியுங்களா, எந்த சப்போர்ட்டும் இல்லை. அந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு அவருக்கு என்ன கொடுக்கல ஒரு பர்மிஷன் கொடுக்கல. அதனால யோசனை பண்ணுங்க இல்லைங்களா, நம்முடைய வீடு விட்டு எப்படி இருக்குதோ அப்படியெல்லாம் விட்டு ஒரு வேற ஒரு ஊருக்கு போனோம்னாக்கா எவ்வளவு கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னங்கோ சிரியால் இருக்கிற எல்லா ஜனங்கள் இல்லைங்களா, அந்த சின்ன சின்ன குழந்தைங்க கூட என்ன பண்ணல
அந்த ஐஎஸ் ஐஎஸ் அவர் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகளை கூட என்ன பண்ணிடுறதுங்களா சாவடிச்சிருக்கார். அந்த ஒரு சின்ன குழந்தை ஒரு முகத்துல வேணதான் இருக்கணும் பார்த்தா ஒரு நகையே கிடையாது இல்லைங்களா. என்ன பார்த்தீங்களா ஒரே ஒரு என்னங்கோ ஒரு ஒரு என்னங்க பயம் இல்லைங்களா, ஒரு திகைப்பு இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் இல்லைங்களா. அந்த சின்ன பசங்கள் என்ன கேட்கிறாங்கக்கா, ஐயோ அங்கிள் ஏன் இப்படி பண்றீங்களே, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க விட்டுடுங்களே. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு ஒரு இதுல படுத்துட்டு இருக்கோம். அதனை எடுக்கிறதுக்கு கூட என்ன இல்லை தெரியுங்களா, ஒரு மனுஷன் இல்லை. உலகத்தில் இருக்க பெரிய பெரிய வேர்ல்ட் லீடர்ஸ் இந்த ஒரு காரியத்தில் பார்த்து என்ன தெரியுங்களா ஸ்டன் ஆயிட்டார். இதெல்லாம் நம்ம பார்க்கும் போதும் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், என்னப்பா நீதி என்னப்பா நியாயம், உலகத்துல என்ன இல்லை நீதியே இல்லையே, என்ன மாதிரி நடந்துட்டு இருக்குது ஏட்டி இல்லைங்களா. அதனால பைபிள் படிங்கோ, தேவன் என்ன சொல்றாட்டி சங்கீதம் 145:17 பைபிள் படிங்கோ, 145:17 சாம்ஸ் 145:17 சங்கீதம் 145:17 கர்த்தர் தமது வழிகளை எல்லாம் நீதி உள்ளவரும். பாத்தீங்களா கர்த்தர் தம்முடைய வழிகளை எல்லாம் எப்படி இருக்கிறார், நீதி உள்ளவரும். நீதி உள்ளவர் இதுதான் நீதியா, யோசனை பண்ணுங்க. ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களையும் சாவடிச்சு நிற்கிறாரு, அங்க நீதி இருக்குதா. தேவன் என்ன சொல்றனா கர்த்தர் தம்முடைய வழிகளை எல்லாம் எப்படி இருக்கிறா, நீதி உள்ளவர். இந்த மாதிரி உபோதரவங்கள் சிரியால யாருக்கு கொடுத்துருக்கிறான் பார்த்தா எல்லா கிறைஸ்தவர் தான், எல்லா கிறைஸ்த மக்களும் தான் இந்த மாதிரி உபோதரவங்கள். அதுல என்ன சொல்றாரு கர்த்தர் தம்முடைய வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறா, நீதி உள்ளவர். தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். பாத்தீங்களா தம்முடைய கிரியைகளில் எல்லாம் எப்படி இருக்கிறா, கிருபை உள்ளவர். இதுதான் தேவனுடைய கிருபையா. யோசனை பண்ணுங்க, ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு சத்தை கடிக்கிறது ஆடை வந்துட்டு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லையே, இது வரைக்கும் நீதி உள்ள கர்த்தரா. இந்த மாதிரி கேள்வி உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் வரும் இல்லைங்களா. அடுத்ததை பார்க்கும் போது ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கால இருக்கிற ஜனங்களுக்கு வந்துட்டு என்ன இல்லை தெரியுங்களா, ஒரு சாப்பாடு கூட இல்லை கரெக்டாக அந்த ஜனங்களுக்கு சாப்பாடுறதுக்கு. அதனால அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் அவர் என்ன சாப்பிட்றா தெரியுங்களா, என்ன சாப்பிட்றாருனாக்கா எறும்பு சாப்பிட்றாரா. என்னங்க அந்த மண்ணில் இருக்கிற எறும்போ என்ன பண்ண தெரியுங்களா, அவரோ சாப்பிட்றாரோ. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாதனாலே மூத்திரத்தை என்ன பண்ண தெரியுங்களா குடிச்சுன்னு இருக்காரு எங்கே ஆப்பிரிக்கா தேசத்து. அதனாலே பல விதமான ஒரு வேதியிலே வந்துட்டு அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற எல்லா ஒரு மக்கள்கள் கிடைக்கிறார் இல்லைங்களா. தாய் தகப்பன் வந்துட்டு சின்ன சின்ன குட்டி பசங்களுக்கு என்ன பண்ண தெரியுங்களா அப்படியே அடக்கம் பண்ணியிருக்காரு. ஏன்றால் அவங்க கொடுக்கறதுக்கு என்ன இல்லையா அவரோ ஒரு சாப்பாடு இல்லை. இந்த காரியங்களை பார்க்கும் போதும் நமக்கு ஒரு கேள்வி வரும், என்னப்பா தேவனுக்கு கண் இல்லையா, தேவனுக்கு காது இல்லையா இல்லைங்களா. அதனாலே ஒரு போஸ்டர் போட்டிருந்தார், என்ன போஸ்டர் போட்டிருந்தார் பார்க்கும் போதோ தேவனுக்கு கண் இல்லையா, தேவனோ பார்க்க மாட்டாரா தேவனோ கேட்க மாட்டாரா என்னட்டு இல்லைங்களா. அதனாலே தேவனுக்கு கண் இருக்குதா இல்லையா, கண் இருக்குது இல்லைங்களா. வசனம் படிங்க சங்கீதம், சங்கீதம் 94:9 சாம்ஸ் 94:9 காதை உண்டாக்கினவர் கேளாரோ. பாத்தீங்களா காதை உண்டாக்கினவர் கேளாரோ. பாத்தீங்களா காது யார் உண்டாக்கி இருக்காரோ அவர் கேளாரோ. அப்படின்னா ஏன் தேவன் வந்துட்டு கேட்கலையே அப்போதுலே இப்போ வரைக்கும் ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்கள் வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாரு தேவனே வந்துட்டு அவருடைய கூக்குரல் கேட்கல. அப்புறமா கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. பாத்தீங்களா கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. அப்படின்னா தேவன் பார்த்துட்டே இருக்காரு இல்லைங்களா. அப்படின்னா தேவனே இன்னைக்கு உதவி செய்யல இல்லைங்களா. அதனால உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கு இருக்கிற ஒரு கேள்வி
ஏன் தேவன் இந்த மாதிரி திங்களை அனுமதி பண்ணினிருக்கார் இல்லைங்களா ஏன் இந்த மாதிரி ஒரு திங்களை தேவன் உலகத்துல இந்த மாதிரி பண்ணினே இருக்காரு தேவன் ஏன் இந்த அனுமதி கொடுத்திருக்காரு இந்த கேள்வி எல்லா மனுஷனுக்கு இருக்கும் இல்லைங்களா அதனால ஈராக் ஈராக்ல பார்க்கும் போது ஒரு 2003 என்னாச்சு ஈராக் வார் ஆயிடுச்சு அந்த ஈராக் வாரில் பார்க்கும் போது ஒரு வீட்டு மேல ஒரு பாம்பு போட்டாரா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா மனுஷங்களா எல்லாம் இறந்து போயிட்டாரா அந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் ஊரடை இருந்தானா அந்த நைட்டில் தூங்கும் போதோ அந்த பாம்பு போட்டதுனாலே எல்லாம் இறந்து போயிட்டாரா அப்போ பக்கத்து வீட்டுக்கார வந்து பார்க்கும் போதோ அந்த சின்ன ஒரு குழந்தை ஊரடை இருந்தானா அவன் வயசு எவ்வளோ தெரியுங்களா 6 அந்த 6 குழந்தை போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார் பாருங்க எந்த மாதிரி கண்டிஷன் அட்மிட் பண்ணாருனாக்கா ஃபுல் அன்கான்ஷியஸ் அவர் 2 கையை கட் ஆஃப் பண்ணிட்டாரோ பாதி ஒரு பாடி எப்படி இருக்குதுனாக்கா நெருப்புல அப்படி என்னாச்சு தெரியுங்களா ஃபுல்லு பர்ன் ஆயிருக்கும் அந்த கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறமா கையாடுறதுக்கே அந்த குழந்தை கம் பண்ணிச்சு தெரியுங்களா கையாடுறதுக்கே கையை ஷேக் பண்ணா கையே ஆட்ட முடியல அந்த ஒரு பாடியே ஷேக் பண்ண முடியல அப்ப டாக்டர் கிட்ட கேட்டானா டாக்டர் ஏன் எனக்கு கை வரைக்கும் ஷேக் பண்ண முடியல எனக்கு என்ன ஆயிடுச்சு நான் சொல்லும் போதோ டாக்டர் என்ன சொன்னாக்கா உங்களுக்கு 2 என்ன இருக்கு தெரியுங்களா ஆப்ரேஷன் பண்ணி 2 என்ன பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டோம் ஏனென்றால் நீ தூங்கி இருக்கும் போதோ உங்களுடைய வீட்டு மேல பாம்பு விழுந்ததுனால வீட்டுல இருக்கிற எல்லாரும் செத்து போயிட்டார் நீ மொத்தம்தான் உயிரோட இருக்கிறே நீ ஊரடி உரம் போதோ ஒரு 2 வாங்கிட்டு ரொம்ப ஒரு டேமேஜ் ஆகிட்டுதோ அதனால 2 என்ன பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டோம் சொன்னாரு அப்போ காலை பார்த்தா காலம் கூட கரெக்டாக இல்லை அதனால நீ ஒரு டாக்டர் கிட்ட என்ன கேட்டா தெரியலாம் டாக்டர் தயவு செஞ்சு உங்களுக்கு நான் வேண்டுகிறேன் என்ன ஊரடி விடாதீங்க தயவுசெய்து என்ன பண்ண வேண்டே சாவடிச்சிடுங்கோ எனக்கு இன்னும் என்ன பண்ணுவேன் இந்த பாய்சன் கொடுத்து சாவடிச்சிடுங்க எனக்கு எதுவுமே பண்ணாதீங்க ஆப்ரேஷன் வேண்டாம் லைஃபே வேண்டாம் சொல்லிட்டாரு இந்த மாதிரி உலகத்துல நிறைய காரியங்கள் வந்து நிற்கும் இல்லைங்களா எல்லா ஜனங்களுக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் பார்க்கும் போதோ இந்த மாதிரி காரியங்களை கேட்கும் போதோ அவர் மனசுக்குள்ள வருகிற ஒரு கேள்வி ஏன் இந்த தீங்கு ஏன் இந்த தீமைகள் தேவன் அனுமதி கொடுத்து நிற்கார் இல்லைங்களா அதில் பார்க்கும் போதோ நிறைய பேரும் பிச்சை விடுறார் இல்லைங்களா இந்த பிச்சை பேடுறதுல யாரான பார்த்தா சின்ன சின்ன பசங்கள் இல்லைங்களா சின்ன சின்ன குட்டி பசங்கள என்ன கேட்கறது தெரியுங்களா அண்ணா தயவு செஞ்சு தானே என்ன கொடுங்கண்ணா நான் சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு 3 ஆச்சு இல்லைங்களா அந்த கூப்பிடல கேட்டால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி பெங்களூர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பிச்சைக்காரன் இருந்தாரா அந்த பிச்சைக்காரன் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப என்னங்கோ ஒரு இன்டெலிஜென்டாக இருந்தாரா ஆனால் அவனுக்கு என்ன இல்லை கால் இல்லை அந்த கால் இல்லாதனாலே அவனோட பிச்சை வேண்டி இருந்தாலே நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவனுக்கு பிச்சை போட்டுருந்தாரா ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த பெங்களூர்ல இருக்கிற கமிஷனர் அப்போ இருக்கிற கமிஷனர் சாங்லியானி அவர் அந்த பையனை பார்த்துட்டு என்னப்பா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறியே என்ன ஆயிடுச்சு ஏன் பிச்சை விடுறியே என்ன கேட்கும் போதும் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா ஐயா எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை சின்ன வயசுல அப்பா அம்மா என்ன ஆயிட்டாரோ எழுந்து போயிட்டாரோ இப்போ இருக்குதுனா பாட்டி தான் அதனாலே எனக்கு என்னங்க சாப்பாடு கொடுக்குறதுக்கே யாருக்கும் இல்லை அதனால பார்க்கும் போது நான் என்ன பண்றேன் நான் பிச்சை வேடுறேன் அந்த பிச்சை மூலியமா என்ன பண்றேன் தெரியுங்களா எனக்கு நான் இருக்கிற ஒரு சாப்பாடு நானும் என்ன பாட்டி நான் சாப்பிட்றேன்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணா தெரியுங்களா இவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணி இவருக்கு என்ன பண்ற ஆர்டிபிஷியல் ஒரு கார் கொடுத்தாரோ அந்த ஆர்டிபிஷியல் கார் வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார இல்லைங்களா ஐயோ எனக்கு கார் வந்துச்சு ஐயோ நான் என்ன பண்ணலாம் எல்லாரும் மாதிரி நான் நடக்கலாம் ரேட்டி ஆனா அந்த சந்தோஷம் வந்துட்டு எவ்வளவு நேரம் தெரியுங்களா ஒரே கொஞ்சம் நேரம் ஒரு 10 அந்த 10 அப்புறமா அந்த பையன் என்ன சொன்னா தெரியுங்களா அந்த பாட்டி கிட்ட பாட்டி இவ்வளோ நாள் எனக்கு கால் இல்லை அதனால எல்லாரும் பிச்சை போட்டுருந்தாரோ அதனால நான் என்ன பண்ணிட்டு இருந்தோம் லைஃபோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எனக்கு கால் வந்துச்சு இந்த கால் வந்திருக்கிறதுனாலே இப்போ எனக்கு யார் பிச்சை போடுறா பிச்சை போடுறதுனால எப்படி சாப்பிடுறது இப்போ எப்படி ஊரட இருக்குதோ அதனால தயவு செஞ்சு இந்த கால் வேண்டாம் இது எடுத்துடுங்கோ டாக்டர் ப்ளீஸ் என்ன பண்ணுங்க இதோ இது எடுத்துடுங்கோன்னு சொன்னாரு யோசனை பண்ணுங்க எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்கும் எப்படி ஒரு துக்கம் இருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த சின்ன ஒரு 6 குழந்தைக்கு இந்த மரத்தை பேசினாக்கா எவ்வளோ நோவு இருக்கும் இல்லைங்களா அதனால பார்க்கும் போதோ இது உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வரும் ஒரு பிரச்சனை வரும் ஏ தேவன் இல்லையா தேவன் இருக்கும் போதோ என்ன பண்ணிருக்கார் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் நமக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லைங்களா
அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்ன பண்ணார், செப்டம்பர் 11ல பாம்னால அடிச்சிட்டார் அந்த ஏரோப்ளேன் மூலியமாக இல்லைங்களா. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, சூசைட் பண்ணிட்டார் இல்லைங்களா. நிறைய பேரும் யோ அப்படியே ஒரு இருக்க பாக்கிலோ அந்த நெருப்புல போறது பாக்கிலோ அப்படி என்ன பண்ணலாம், அந்த ஒரு பில்டிங்ல குதிச்சு என்ன பண்ணலாம், இது பண்ணிடலாம்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுங்களா, சூசைட் பண்ணிட்டார் இல்லைங்களா. அதனால இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டா தெரியுங்களா, இருக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ்ல விடுதலை இல்லாதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்களா, டிப்ரெஷன்னால சூசைட் பண்ணிக்கிறா. இந்த ஜனங்களுக்கு எப்போ விடுதலை இல்லைங்களா. அப்போ பைபிளை வாசிக்கும் போதும் என்னென்ன படிக்கிறோம்னாக்கா, இயேசுதான் மெய்யான வழி, அவர் தான் மெய்யான வெளிச்சம் நீட்டி படிக்கிறோம், அவர் தான் மெய்யான வெளிச்சமாக இருக்கும் போதோ, அவர் தான் மெய்யான ஒரு வழியாக இருக்கும் போதோ, ஏன் இந்த ஜனங்கள் வேண்டி இப்படி படிக்கிறாரு இல்லைங்களா. வசனம் வாசிங்கோ, யோவான் 1:9 ஜனங்களை தேவன் உலகத்துல சமானத்தை என்ன கொண்டு வரல இல்லைங்களா, இந்த கேள்வி இல்லைங்களா. அதுல பார்க்கும் போதும் என்னங்கோ அடுத்ததோ இன்னும் ஒரு என்னங்கோ வீட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் ஒரு நபர் இல்லைங்களா, இறந்து போயிட்டா அந்த ஒரு குடும்பத்தார் என்ன கேட்கிற கேள்வி இல்லைங்களா, ஏ தேவனே என்ன ஒரு கணவனை எடுத்துட்டேன், ஏ தேவனே என்ன புருஷனை எடுத்துட்டேன் என்ன பண்றாரோ அது கேட்கிறா இல்லைங்களா. வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு அப்படியே தகப்பது இல்லாதே இருந்தா எப்படி இருக்கும், ஒரு பாதுகாப்பு எடுக்கிறதில்லை. இந்த மாதிரி எவ்வளோ குடும்பங்கள் இருக்கும் இல்லைங்களா. அப்படியே பார்க்கும் போதும் ஒரு வீட்டில் இருக்கிற என்னங்கோ ஒரே பேரான குமாரன் இல்லைங்களா, ரொம்ப என்னங்கோ வளர்த்து பாசத்தில் வளர்த்து இருக்கிற ஒரு குமாரன் திடீரென்று இறந்து போயிட்டா அந்த அம்மா என்ன கேட்கிறாரோ, ஐயோ தேவனே உங்களுக்கு என்ன இறக்கமே இல்லையா தேவனே, ஏன் மகனே என்ன பண்ணிட்டேன் பலியாக எடுத்துட்டேன், உங்களுக்கு அவ்வளோ கூட கிருபை இல்லையா, உங்களுக்கு ஒரு மனசே இல்லையா, உங்களுக்கு இறக்கமே இல்லையா, உங்க அன்பே இல்லையா என்ன பண்ணுறாரோ நிறைய பேர் கேட்கறது உண்டு இல்லைங்களா. பைபிள்ல படிக்கும் போதும் என்னதான் படிக்கிறோம்னாக்கா, பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறா, ரொம்ப கிருபை உள்ள தேவன், இதா தேவன் காமிக்கிற கிருபையா. வசனம் வாசிங்கோ, சங்கீதம் 103:8 சங்கீதம் 103:8 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். பாத்தீங்களா கர்த்தர் எப்படி இருக்கிறா, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும், இரக்கமும் நீடிய சாந்தம் இல்லைங்களா. இதா தேவன் காமிக்கிற இரக்கமா, யோசனை பண்ணுங்க இல்லைங்களா. வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு குமாரன் இல்லைங்களா, ஒரே பையன் வேண்டி இறந்து போயிட்டா அவர் அம்மா அப்பா கேட்குற கேள்விக்கு வேண்டி என்னங்க இப்படி சொல்ல முடியுமா, யோசனை பண்ணுங்க. இறக்கம் இல்லைங்களா, இறக்கத்தை காட்டினாரா, உலகத்தில் இந்த மாதிரி எவ்வளோ குடும்பங்கள் இருக்கும் இல்லைங்களா. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லைங்களா, ஒரு 12 முன்னாடி என்ன வந்துச்சு, சுனாமி இல்லைங்களா. எந்த மாதிரி ஒரு சுனாமி, எந்த மனுஷனும் வாழ்க்கையில யோசனை பண்ணாத ஒரு லெவல்ல என்னாச்சு, தண்ணி வந்துச்சு பாத்தீங்களா. அப்படி என்னங்கோ இந்தோனேஷியால இருந்து இருக்கிற ஒரு ஜப்பான் சைனா இல்லைங்களா, அந்த சென்னை அந்த இடத்துல என்னாச்சு, தண்ணி ஃபுல் வந்து எவ்வளோ பேர் கேட்டாரோ அப்படியே அந்த சென்னை ஃப்ளட்ல அந்த ஒரு சுனாமில இறந்து போயிட்டாரு இல்லைங்களா. எங்க பார்த்த என்ன தெரியுங்களா, ஒரு என்னங்க ஒரு பிணம் தான் இல்லைங்களா. இயேசு இதை பத்தி சொல்றார் அப்படிங்கோ, லூக்கா 21:25-26 சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழுக்கமா இருக்கும். பாத்தீங்களா சமுத்திரமும் அலைகள் எப்படி இருக்குமா, ஊக்கமாக இருக்கும். அப்புறமா வானத்தின் சத்தங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலும் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும்.
மனுஷரது ஹிருதயம் என்ன சோர்ந்து போகும். அதுதான் சுனாமி எப்போ வந்துச்சுனாக்கா மனுஷரது ஹிருதயம் என்னாச்சு சோர்ந்து போயிச்சு. ஏன் இப்படி இல்லைங்களா, எங்க பார்த்து என்ன பிணம் இல்லைங்களா, எல்லா இடத்துல டெட் பாடிஸ் எவ்வளவு கோடி கணக்கான மக்கள் வந்துட்டுங்களா ஆனா சுனாமியில இறந்து போயிட்டாரு இல்லைங்களா. முக்கியமாக பார்க்கும் போதும் எல்லா சின்ன சின்ன பசங்கள தான் இல்லைங்களா. அந்த ஒரு கடல்ல போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு போத ஒரு ஒருத்தர் என்ன பண்ணல, வாபஸ் திரும்பி வீட்டுக்கே வரல. ஆனா கடல் கிட்ட போயிட்டு விளையாடுறதுக்கு போன பசங்கள ஒருத்தர் என்ன பண்ணல, வீட்டுக்கே வரல இல்லைங்களா. தாய் தகப்பன வரட்டு எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு துக்கம் இல்லைங்களா. அவரை எல்லாம் கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா, தேவன் எங்கே, தேவன் என்ன பண்ணிட்டு இருந்தார் அன்னைக்கு இல்லைங்களா. கிறிஸ்துமஸ் நாள் தான் December 24th வந்துச்சு, யோசனை பண்ணுங்க. எல்லாரும் இதை போயிட்டு இருந்தா தெரியுங்களா, வெள்ளாங்கனிக்கு தான் ஏசுனா ஒரு இது பண்றதுக்கு தான் போயிட்டு இருந்தார். எல்லா ஜனங்களும் அப்படியே போயிட்டார் ஜப்பான்ல, அடுத்தது ரெண்டு ஜப்பான்ல வந்துச்சு பாருங்க. எல்லா ஜனங்களும் அப்படியே பார்த்து நிற்கும் போதும் என்னாச்சு தெரியுங்களா, ஜஸ்ட் 3 hours ஃபுல் ஜப்பான் என்னாச்சு தெரியுங்களா, தண்ணீர்ல, அந்த டோக்கியோ சிட்டி தண்ணீர்ல போயிடுச்சு இல்லைங்களா. ஜனங்களை பார்த்துட்டு இருக்காரோ அதை யாரும் என்ன பண்ண முடியல, தடுக்கவே முடியல. அந்த ஜனங்கள் ஊர் ஊர் விட்டு என்ன தெரியுங்களா, இடத்தை காலி பண்ணிட்டார். அடுத்தது வந்துட்டு நம்முடைய ஹிமாலயால இல்லைங்களா, ஒரு பத்ரிநாத் கேதார்நாத் அந்த இடத்துல என்ன வந்துச்சு, ஒரு சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த சுனாமியில் என்ன ஆயிட்டாரோ, நிறைய பேர் ஆயிட்டாரோ இறந்து போயிட்டார் இல்லைங்களா. செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல என்ன போட்டார் தெரியுங்களா, ஹிரோஷிமா நாகசாக்கியில அந்த ஊர் மேலே நியூக்ளியர் பாம்பு போட்டார் அமெரிக்கா காரர் இல்லைங்களா. ரெண்டு வாட்டி என்ன பண்ணாரோ அந்த பாம்பு போட்டார் பாருங்க. அந்த பாம்புடைய எஃபெக்ட் எப்படி இருந்ததுனாக்கா என்னங்க, அந்த பாம்பு விழுந்த இடத்துல ஒரு 300 kilometers வரைக்கும் இருக்கிற ஒரு ஊர் எல்லாம் என்னச்சு தெரியுங்களா, அப்படியே சாம்பல் ஆயிட்டார் ஒரே ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல இல்லைங்களா. அதனால இந்த மாதிரி காரியங்கள் உலகத்துல ஏன் நடக்குது இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து பொறுக்கும் போதும் தூதர் வரைட்டு ஒரு அருமையான வார்த்தை சொன்னார், ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார் நமக்கு இல்லைங்களா. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி உங்களுக்கு சொல்றேன் இல்லைங்களா. Behold, we bring you good tidings of great joy, which shall be to all people and சொல்லிட்டார். இதா தேவன் கொடுக்கிற ஒரு சமாதானமா, இதா தேவன் கொடுக்கிற ஒரு சந்தோஷமா, அந்த வசனம் பிடிக்கும். லூக்கா 2:10 தேவத்துவன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனங்களுக்கும் எவ்வளவு சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் இல்லைங்களா. ஜனங்களுக்கு சந்தோஷமே இல்லை, மிகுந்த சந்தோஷம் விடுங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கண்டிஷன் இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்துட்டார், மிகுந்த சந்தோஷம் உண்டாங்கிற ஒரு நற்செய்தி சொல்றேன் சொன்னார். எவ்வளவு ஜனக்கு நற்செய்தி, யோசனை பண்ணுங்க. போன வருஷம் இந்த டைம்ல சென்னையில ஃப்ளட் வந்துச்சு இல்லைங்களா, 7 நாள் மழை வந்ததுக்கு இந்த கண்டிஷன் யோசனை பண்ணணும் இல்லைங்களா. பிரெக்னென்ட் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கே முடியாத ஒரு கண்டிஷன் இல்லைங்களா. சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன எல்லாம் ரோடு பண்ணிட்டாரு ஏதுங்களா, ஃபுல் எல்லா இடத்துல என்னங்கோ தண்ணி, எலக்ட்ரிசிட்டி இல்லை, சாப்பாடு இல்லை இல்லைங்களா. எந்த ஒரு என்னங்க பேசிக் கம்யூனிட்டிஸே கிடையாது. அந்த மாதிரி கண்டிஷன் எல்லா ஜனங்களும் என்ன கேட்டா தெரியுங்களா, இங்கே தேவன் ஏன் தேவன் வேண்டி ஸ்டாப் பண்ணல, ஏன் தேவன் வேண்டி இப்படி பண்ணார் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து பத்தி பைபிள படிக்கும் போதோ அவர் அருமையா ஒரு வார்த்தை சொல்றார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் இல்லைங்களா. அவர் பேர் என்ன, வசனம் படிக்கும். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் பாத்தீங்களா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. பாத்தீங்களா, இயேசுவே கொடுத்திருக்கிற ஒரு பேர் என்ன தெரியுங்களா, சமாதானத்தின் பிரபு. பிரபு சமாதானத்தின் கர்த்தர். உலகத்துல சமாதானம் இருக்குமா, இங்க யோசனை பண்ணுங்க, எந்த ஊர்ல, எந்த ஒரு குடும்பத்துல, எந்த ஜனங்களுக்கு சமாதானம் இருக்கும் சொல்லுங்க, எந்த ஜனங்களுக்கு என்ன இல்ல சமாதானம் இல்லை. இவ்வளவு பல விதமான ஒரு கஷ்டங்கள் உலகத்துல என்ன இருக்கும், நடந்துட்டே இருக்கும் டெய்லி பார்த்தா. இதுதான் உலகத்துல டிவி ஆன் பண்ணா நியூஸ்ல என்னதான் ஓடுறோம், இதா பிரேக்கிங் நியூஸ்,
இல்லைங்களா? ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசாக வந்துட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இயேசு சமாதானத்தின் கர்த்தர் இல்லைங்களா? எப்படி இயேசு அவர் தான் உண்மையான ஒரு வெளிச்சம். அவர் மூலியமாக தான் பரலோகத்துக்கு ரட்சிப்பு இருக்குதுங்களே. அவர் தான் பரலோகத்துக்கு போறதுனா வழியே. அப்படி இருக்கும் போதும் ஏன் அவர் மூலியமாக இன்னும் எல்லா ஜனங்களும் வந்து இன்னும் ரட்சிக்கப்படலையே இல்லைங்களா? அதை விட்டு எவ்வளோ பலவிதமான ஒரு வியாதிகள் இருக்கும் இல்லைங்களா? எய்ட்ஸ், எய்ட்ஸ் வந்தால் பாருங்க மனுஷன் எப்படி இருக்காங்கன்ட்டு இல்லைங்களா? அப்படியே என்னங்க ஊரடை இருக்கிற ஒரு பிண்டத்தை போல, ஒரு லிவிங் டெட் பர்சன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லையோ இல்லைங்களா? எவ்வளோ இல்லைங்களா பாருங்க, அந்த வியாதி வந்தால் அந்த மாம்சத்தை அப்படியே என்ன ஆகிடுமா, சாப்பிட்டுடுமா. ஒரே வாரம் அந்த மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஒரே வாரத்தில் அப்படியே என்ன எடுத்துருங்களா, அப்படியே அந்த பிளட் வெசல்ஸ்ல பஸ்ட் ஆகி அப்படியே செத்து போயிடணும். அப்புறமா H1N1 இல்லைங்களா, டெங்கு, சிக்கன்குனியா, இந்த மாதிரி ஒரு வியாதிகள், கொடூரமான ஒரு வியாதிகள் இன்னைக்கு உலகத்துல வந்துட்டே இருக்கும். அதனால உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்கு இந்த காரியங்களை பார்க்கும் போதும் வரும் மந்த்ஸ்ல வருகிற ஒரே கேள்வி என்ன தெரியுங்களா, ஏன் இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில என்னங்கோ கரெக்டாக இருக்கிறோம், ஆனா யாரோ ஒருத்தர் நமக்கு ஏமாத்தும் போதோ நமக்கு என்ன கேள்வி வரும், ஏன் தேவன் இந்த மாதிரி ஏமாத்திட்டாரே, இன்னும் ஏமாத்திருக்கோம், அப்புறமா நல்லதா இருக்கிறாரு, தேவன் நல்லதா ஆசீர்வாதம் பண்றாரு, ஏன்னிட்டு நம்ம மனசுக்குள்ள என்ன வரலாம், ஒரு கேள்வி வரலாம், ஏன் இந்த மாதிரி உலகத்துல மோசமான ஜனங்களே நல்லபடி இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு கேள்வி இல்லைங்களா? ஏன் இந்த உலகத்துல ஏழைக்காரனுக்கும் ஆனா பணக்காரனுக்கு இருக்கிற வித்தியாசம், தேவன் இருக்கும் போதும் ஏன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இல்லைங்களா? ஏன் ஒரு ஜனங்களுக்கு பண்ணிட்டு எல்லாம் இருக்கும், சில பேர் பண்ணிட்டு எது தேவையோ அது கூட இருக்குது இல்லையே, ஏன் இந்த மாதிரி இல்லைங்களா? சில பேர் பண்ணிட்டு வயிறு ஃபுல்லாக என்ன இருக்கும், சாப்பாடு இருக்கும். சில பேர் மக்களுக்கு பண்ணிட்டு ஒரு வாட்டி இல்லைங்களா, ஒரு நாளைக்கு ஒரு டைம் என்ன இருக்குது இல்லை, ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கூட கிடைக்குது இல்லைங்களா, ஒரு பிரெட் கூட என்ன பண்ணுறது இல்லை கிடைக்குது இல்லை, அந்த மாதிரி ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கா. ஏன் வந்துட்டு சில பேருக்கு நல்ல ஒரு படிப்பு இருக்கோ, ஏன் சில பேருக்கு வந்துட்டு எந்த ஒரு படிப்பு இல்லை, ஏன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம், ஏன் இந்த மாதிரி அசமாதானம் உலகத்துல? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன், என்ன மாதிரி சமாதானம், உலக கொடுக்குற போற சமாதானம் கிடையாதுன்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த வசனம் அப்படிங்கோ யோவான் 14:27 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். பாத்தீங்களா, சமாதானத்தை விட்டு போறேன்னு சொன்னாரோ, எங்க இருக்கு சமாதானம் இருக்குதுங்களா? யோசனை பண்ணணும். இந்த காலத்துல பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு என்ன இல்லை, ஒரு அர்த்தமே இல்லை, சமாதானம் விட்டு போறேன் சொல்லிட்டாரு, எங்க இருக்க சமாதானம்? நாங்க எல்லாரும் வரட்டி உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷரும் வரட்டி யாருடைய சிருஷ்டிப்போம், யாருடைய சிருஷ்டிப்போம், நாங்கெல்லாம் யாருடைய சிருஷ்டிப்போம் இல்லைங்களா, தேவனுடைய சிருஷ்டிப்போம். அப்படின்னா தேவனுடைய சிருஷ்டிப்புல அவருடைய குடும்பத்துல தேவனே இந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை பண்ணிருக்கார், ஏன் ஒருத்தர் வந்து ஏழைக்கரை இருக்கார், ஏன் ஒருத்தர் பணக்கரை இருக்கார், ஏன் இந்த மாதிரி வித்தியாசங்கள், ஏன் வரைட்டு தேவன் இந்த மாதிரி பண்ணிருக்காரு இல்லைங்களா? நமக்கு எல்லாருக்கும் ஒரே தகப்பன் இல்லைங்களா, ஒரே தேவன் இல்லைங்களா? வசனம் படிக்கும் எபேசியர் 3:14 எபேசியர் 3:14 இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகாரணராகிய, பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் இருக்கிற முழு குடும்பத்தும் பாத்தீங்களா, ஃபுல் ஃபேமிலி, பரலோகத்தும் பூலோகத்தில் இருக்கிற ஒரே ஃபேமிலின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா முழு குடும்பத்துக்கும் வந்துட்டு பிதாவாக தேவன் தான் ஒருத்தர் தான், அவர் தான் நம்முடைய எல்லாருக்கும் தகப்பன், அவர் தகப்பனாக இருக்கும் போதோ அவருடைய குடும்பத்திலேயே இந்த மாதிரி ஒரு வித்தியாசம். யோசனை பண்ணுங்க, நம்ம வீட்டில் வந்துட்டு ரெண்டு பசங்க இருக்கா நினைச்சுங்க, ஒருத்தர் வந்துட்டு நல்ல படிப்பு கொடுத்துட்டு டாக்டர் மாதிரி பண்ணிட்டு இன்னொருத்தர் வந்துட்டு பிச்சைக்காரன் மாதிரி பண்ணிடுறோமா, பண்றோமா? இந்த மாதிரி மனசு நம்பிக்கை இருக்குதுனாக்கா தேவனுக்கு இல்லையா, தேவனுக்கு இல்லையா? யோசனை பண்ணுங்க,
தேவனுக்கு இருக்குதோ இல்லையோ, இருக்கோ இல்லைங்களா? அப்படி என்றால் ஏன் இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரோ, நம்முடைய தகப்பன் வரைட்டி பிதாவாக தேவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ற இந்த வசனம் படிங்க, அருமையாக இருக்கும். லூக்கா 11 அதிகாரம் 11 வசனத்திலே 13 வசனம், லூக்கா சாப்டர் 11 வெர்சஸ் 11-13 படிங்க. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால், அவனுக்கு கல்லை கொடுப்பாரா? கல்லை கொடுப்பாரா? யோசனை பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளவு ஒரு பசங்க இருக்காரு இல்லைங்களா? அப்பா எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டா யாராவது கல் கொடுப்பீங்களா? பாத்தீங்களா? அப்பமா மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? பாத்தீங்களா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பாத்தீங்களா? என்னங்கோ முட்டை கேட்டா என்னங்கோ தேளை கொடுப்பாரா? யாராவது கொடுப்பாங்களா? என்ன மோசமான ஒரு மனுஷன், மோசமான தகப்பன் என்ன பண்றதில்ல, தன் பசங்களுக்கு இந்த மாதிரி பண்றதில்ல. அப்படி இருக்கும் போதும் உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர் அந்த பிதாவாக தேவனுடைய ஃபேமிலியில இருக்காருனாக்கா, அவருடைய ஃபேமிலி இந்த மாதிரி வித்தியாசம் இல்லைங்களா? ஏன் இந்த மாதிரி வித்தியாசம், ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காரு, ஏன் இந்த மாதிரி உலகத்துல வந்துட்டு தீங்கு நடந்துட்டே இருக்குமே? பிதாவாக தேவன் எடுக்கும் போதும் இயேசு கிறிஸ்துனா தேவன உலகத்துக்கு அன்பி தமக்கு 2000 வருஷம் ஆயிருக்க அப்புறமா கூட ஏன் இந்த மாதிரி கண்டிஷன் உலகத்துல? பைபிள்ல வாசிக்கிறோம் இல்லைங்களா, தேவன் உலகத்தையே நேசிட்டு தன் ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணாரோ கொடுத்தாரேன்ட்டி, அதை கொடுத்ததுக்கு அப்புறமா கூட ஏன் இந்த உலகத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நடந்துட்டே இருக்குது இல்லைங்களா? அதனால இதுக்கு என்ன ஒரு பதில், இதுக்கு என்ன ஒரு ரீசன் நம்ம பார்க்கும் போதும், ஜென்ரலாக இந்த கேள்வி கேட்டா எல்லாம் என்ன சொல்றாரோ, இந்த தீங்குக்கு எல்லாம் யார் காரணம், யார் காரணம்? எல்லாம் பைபிள் படிச்சுன்னு இருக்க இல்லைங்களா? இந்த தீங்குக்கெடுக்கலாம் யார் தான் காரணம்? பாத்தீங்களா, ஈஸியா யார் மேல சொல்லிடுறாருனாக்கா, யார் மேல? சாத்தான் இல்லைங்களா? அப்போ அப்படின்னா சாத்தான் தான் உலகத்துல என்ன பண்ற இந்த தீங்கெல்லாம் பண்றாரு. சரி, சாத்தான் இந்த தீங்கல பண்றாருனாக்கா யாரு பவர்ஃபுல்லோ? இப்போ சாத்தான் வல்லமே இருக்குதா இல்ல இயேசுக்கு தான் வல்லமே இருக்குதா? பாத்தீங்களா, இயேசு தான் என்ன இருக்கும் வல்லமே இருக்கும் இல்லைங்களா? அவருடைய ரத்தத்துல எவ்வளவு வல்லமே இருக்கிறனாக்கா, அப்போ இயேசு கிறிஸ்து முழு சரீரத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வல்லமே இல்லையா? அப்படின்னா சாத்தானா இது பண்றதுக்கு டிஃபீட் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து வல்லமே இல்லையா? இருக்குதே இல்லைங்களா? அப்படின்னா ஏன் சாத்தானா விட்டுருக்கா? சாத்தானை கட்டி போடலாமே, இதெல்லாம் கரைகளை சாத்தானா பண்றதுனாக்கா சாத்தானா கட்டி போடலாமே இல்லைங்களா? வசனம் படிங்கும், வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் 20:2 வெளிப்படுத்தல் 20:2 படிங்கும். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, பாத்தீங்களா என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ஒரு வலு சர்ப்பத்தை, அந்த பழைய பாம்பா இருக்கிற வலு சர்ப்பத்தை இருக்கிற சாத்தான் பிடிச்சி 1000 வருஷம் என்ன பண்ணாரா கட்டி வைத்து கட்டி வச்சிருக்கான கட்டி போடலாமே அப்படின்னா என்ன காரணம், ஏன் இந்த தீங்குக்கு இந்த காரணம், ஏன் இந்த தேவன் விட்டிருக்காரு, திரும்பி அதே கேள்விக்கு வரும் இல்லைங்களா? அதனால நிறைய பேருக்கு பண்ணிட்டு இப்படி கேட்டா என்ன சொல்றாரோ, இல்ல பிரதர் சாத்தான் ஆக்சுவலி பண்ணல, இந்த காரியங்கள் எல்லாம் யார் தான் பண்ணிருக்காரோ, தேவன் தான் பண்றான், தேவன் தான் பண்ணிடுறோம் இல்லைங்களா? சாத்தான் பண்ணல, எனக்கு அர்த்தம் யார் தான் பண்ணோம், தேவன் தான் பண்ணோம். அதனால என்ன பண்றாரு, தேவன் மேல போட்டுறாரு இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ற தெரியுங்களா, பைபிள்ல 2-3 வசனங்களே அப்படி இருக்கும், அது காட்டுறார். அந்த வசனம் படிக்கலாம், ஆமோஸ் 3:6 ஆமோஸ் 3:6 படிக்கும். ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, பாத்தீங்களா, ஜனங்கள் கலங்காமல் இருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ, பாத்தீங்களா, ஊரிலே தீங்கு உண்டாகுமோ அப்படி என்றால், ஊர்ல தீங்கு வந்துச்சுனாக்கா யார் மூலியமா தான் வருதோ அப்படின்னு தேவனே தீங்கு உண்டாக்குறாரா? அதுதானே இந்த வசனம் மூலியமாக நமக்கு என்னதான் ஒரு இது வரும்னாக்கா,
இந்த தீங்கு உண்டாக்குறது யாருப்போ? தேவன் தான் இல்லைங்களா? இன்னொரு வசனம் படிங்கோ, ஏசையா 45:7. ஏசையா 45:7. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. பாத்தீங்களா, தீங்கு உண்டாக்குறவன் நானே. அப்படின்னா தேவன் என்ன பண்றாரோ, ரெண்டு கரைகளை செய்தாரே. அதனால நிறைய பேர் இந்த வசத்தை வச்சுட்டு இந்த உலகத்தெல்லாம் தேவன் என்ன பண்ற தீங்கோ செய்தாரன்னு சொல்றது உண்டு இல்லைங்களா? ஆனா இந்த வசனத்தை என்ன பண்ண தெரியலா, நிதானமாக படிக்கணும். இந்த வசனம் வந்துட்டு யார் பத்தி சொல்லுங்கிருக்கார் நான் பார்த்தா, உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷன் பத்தி அவர் பேசல, இது முக்கியமாக இஸ்ரேல் ஜனங்கள் பத்தி தான் பேசினிருக்கார். வேணுமென்றால் அந்த ஒரு அதிகாரத்துல முதலாவது வசனம் படிங்கோ, ஆமோஸ் 3:1 படிங்கோ, அதுல பதில் கொடுத்திருக்கார். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நாம் எகிப்து தேசத்திலிருந்து. பாத்தீங்களா, யார் பத்தி பேசுறா? இஸ்ரவேலின் புத்திரரே. இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி தான் பேசுறார். ஏன் இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி பேசுறாருனாக்கா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் இடத்துல ஒரு உடம்புடிக்கை செஞ்சிட்டிருந்தார். அந்த உடம்புடிக்கை மீறினாலே தேவன் அவருக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரோ, புறஜாதி ஜனங்கள் மூலியமா அவருக்கு தண்டனை கொடுத்திருந்தாரோ. அதனாலே இந்த வார்த்தை பேசுறார். இது வந்துட்டு பொதுவாக இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அப்படி ஆகாது. இது யாருக்கு மொத்தம் தான் அப்படி ஆகாது தெரியுங்களா? அந்த யூத ஜனங்களுக்கு மொத்தம் தான் இல்லைங்களா? அதுல ஏசாயில கூட படிங்கோ, ஏசாயா 45:1. ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. பாத்தீங்களா, கூரேஸ் ராஜா பத்தி பேசுறார் இல்லைங்களா? இது கூரேஸ் ராஜா பத்தி தான் பேசிருக்கா தவிர உலகத்துல இருக்கிற எல்லா கருத்துக்களை பத்தி பேசல இல்லைங்களா? அந்தல இந்த கருத்தை வச்சுட்டு இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு இந்த உலகத்துக்கு எல்லாம் தீங்கு பண்ணிட்டு தேவன் தான் காரணம் என்ன பண்ண முடியாதுப்பா? சொல்ல முடியாது இல்லைங்களா? தேவனுக்கும் தீங்குக்கும் சம்பந்தம் இருக்குதா? வசனம் படிங்கோ, சங்கீதம் 5:4. சங்கீதம் 5:4 படிக்கும். நீ துர்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. பாத்தீங்களா, துர்மார்க்கத்துல பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. பாத்தீங்களா, தீமை உம்மிடத்துல என்னவதுல சேர்வதில்லை. அப்படின்னா தேவனிடத்துல தீங்கு இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை, தீங்கெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் திரும்பி அதே கேள்விக்கு வரும். என்ன கேள்வி? ஏன் உலகத்துல என்ன விடுதலை இல்லையே? ஏன் பாவத்திலிருந்து, ஏன் கஷ்டத்திலிருந்து, ஏன் இந்த நோய்களிலிருந்து, ஏன் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை இல்லை? இந்த ஒரு கேள்விக்கு உலகத்துல யாரோ பதில் தேடி இருக்கிறா என்ன பார்த்தா, ஒருத்தர் தேடி இருக்கார். யார் தெரியுங்களா? இவர் யார் தெரியுங்களா? எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம். யார் இவரோ யார் தெரியுங்களா? இவர் யாரன்னு பார்த்தா, கௌதம் மகாவீர் புத்தா இல்லைங்களா? ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கிறோம். இந்த புத்தாக்கு வந்துட்டு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா திங்களுக்கு யாரதோ காரணம் வந்துட்டு இல்லைங்களா? அந்த கேள்வி அவர் தேடினார். எப்படி நான் பார்த்தா, இவருடைய எனக்கோ இவர் அப்பா வட்டி ஒரு பெரிய ராஜா, அவருக்கு ஒரே ஒரு மகன் பிறந்தார், அவர் தான் சித்தார்த் புத்தாங்கிட்டு. இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஒரே பேர மகன் பண்ணிட்டு எந்த ஒரு கஷ்டத்தை பத்தி எதுவுமே தெரியக்கூடாதுன்னு அந்த அரண்மனைக்குள்ள என்ன பண்ண தெரியுங்களா, வளர்த்தினாரோ வளர்த்தி அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கும் போதே அவருக்கு கல்யாணம் கூட பண்ணாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணாருனா, என்னப்பா இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, நான் அரண்மனைக்குள்ளேனே இருக்கிறேன், இவ்வளவு வருஷம் என்ன பண்ணாரு அரண்மனை வெளியில போலியே, ஒரு வாட்டி என்ன பண்ணலாம் போயிட்டு வரலாம் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுங்களா, வெளியில போயிட்டு வந்தாரு. வெளியில போயிட்டு பார்த்தா ஒரு ஒரு இடத்துல என்னங்கோ, ஏன்னா அவர் பார்த்த சமூகங்கள் எப்படி இருக்குதுனாக்கா, ஒரே கஷ்டங்கள் ஒரே துக்கங்கள். முதலாவது என்ன பண்ணுறீங்களா, ஒரு வயசானவர் என்ன பண்றாரோ, ஒரு கிழவனை பாக்குறாரு. ஏன் இந்த வயசான கிழவனாட்டி இப்படி போறாரே, குணிச்சிட்டு போறாரே, அப்படி என்னங்கோ நேர்மையை நடுக்காமே ஆனா கேடு கேட்கும் போதோ அந்த கேட்டுக்கு பதில் இல்லை.
அர்த்தம் பண்ணிட்டு என்னங்கோ இன்னொரு மனுஷனை பார்க்கறார், ஒரு வியாதஸ்தனை பார்க்கறார். அந்த வியாதஸ்தனை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி மனுஷனை படுத்துட்டாரு என்று கேட்கிறார். அர்த்தம் பண்ணிட்டு என்னங்கோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு டேட் பாடிந்து எத்தனையே போயிருந்திருப்பார் இல்லைங்களா அடக்க பண்றதுக்கு. அப்ப கேட்கிறார், என்ன ஆயிடுச்சு மனுஷன், ஏன் நான் மனுஷனை வந்துட்டு இங்க தூக்கிட்டு போறாரு, அது வந்துட்டு மரணம் என்று அப்போதான் தெரியும். அப்ப போயிட்டு ஒரு ருஷி கிட்ட கேட்கிறார், என்ன ஆகுது எல்லாம் பதில் வேண்டி. அந்த ருஷி அவர் கையில என்ன பண்ண முடியல, ஒரு பதில் கூட கொடுக்க முடியல. அதுல போயிட்டு ரொம்ப டென்ஷன்ல இவர் என்ன பண்றீங்களா, இவர் அப்பா கிட்ட கேட்கிறார், அப்பா ஏன் அவர் உன்னுடைய அரண்மனையில ஏன் ராஜ்யத்துல இன்ன மாதிரி தீங்குகள் இருக்கோ, ஏன் நான் மொத்தம் சந்தோஷம் இருக்கேன், ஏன் இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு ஜனதானே, ஏன் நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யலாமே, எல்லா ஜனங்களும் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்க சால்வ் பண்ணலாமே என கேட்கும் போதும் அவர் அப்பா என்ன சொன்னா தெரியுங்களா, பார் மகனே உலகத்துல கஷ்டம் இல்லாத மரணம் இல்லாத துக்கம் இல்லாத ஒரே ஒரு வீடு இல்ல, அதனால நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க பிச்சை எடுத்துட்டு வா, எந்த வீட்டுல ஒரு மரணம் இல்லையோ அந்த வீட்டுல என்ன பண்ணுவீங்க ஒரே ஒரு அரிசி எடுத்துக்கலான்னு சொல்றாரு. இவர் என்ன பண்ணீங்களா, இவர் அப்பாவோட வார்த்தை கேட்டு அந்த ஊரெல்லாம் எல்லா வீட்டுக்கு போறாரோ பிச்சை எடுத்துட்டு ஒருத்தருக்கு பிச்சை போடுறது இல்லை. அப்பதான் தெரியும் அவருக்கு ஓ உலகத்துல எல்லாருடைய குடும்பத்துல இருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எல்லா குடும்பத்துல இருக்கும் ஒரு மரணம் ஒரு துக்கம் இருக்கும். இந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கல. கடைசியில் என்ன தெரியுங்களா, ஒரு ஃபேமிலி எல்லாம் வீட்டு போயிட்டு என்ன கிடையா தபாஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரோ, தபாஸ் பண்ணி கூட அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு அவருக்கு, அவருக்கே பதில் கிடைக்கல இல்லைங்களா. அதனாலே இந்த கேள்விக்கு என்ன பதில், சில பேருக்கு பதில் கிடைக்கிறதுனாலே என்ன தெரியுங்களா, அவிஸ்வாசிகள் ஆயிடுறார் இல்லைங்களா. ஆனா நாங்க வந்துட்டு அந்த அவிஸ்வாசி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் வானத்தை பார்த்தா வானத்துல இருக்கிற சூரியன், வானத்துல இருக்கிற சந்திரங்கள், வானத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரங்களே அந்த பூமியை சிருஷ்டி பண்ணிருக்கிறனாக்கா அது சிருஷ்டி பண்ணிருக்கிறவர்க்க ஒருத்தர் என்ன இருக்கும், சிருஷ்டிகர்த்தர் இருக்கும் இல்லைங்களா. அப்ப சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறனாக்கா அந்த சிருஷ்டிகர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணிருந்தோம், ஒரு பிளான் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. அந்த சிருஷ்டிகர்த்தர் இருக்காருனாக்கா அந்த சிருஷ்டிகர்த்தர் அவர் பத்தி இது பத்தி இந்த உலகத்துல நடக்கிற ஒரு ஒரு காரியங்களை பத்தி எங்க கொடுத்திருக்கோம், எங்கதான் ஒரு கொடுத்திருக்கோம். அதனால இந்த கேள்விக்கு எங்கதான் பதில் இருக்கோம்னாக்கா எந்த மதத்துல இல்ல, எந்த ஒரு ஜனத்துல கூட இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா மதத்துல நீ கேட்டுக்கோங்க இந்த கேள்விக்கு பதில் இல்ல. பைபிள் மட்டும் தான் இந்த கேள்விக்கு என்ன கொடுக்க தெரியுங்களா, பதில் கொடுக்குது இல்லைங்களா. அதனால பார்க்கும் போது என்னங்க நிறைய பேர் என்ன சொல்றனாக்கா, பிரதர் தேவன் இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக கேள்வி கேட்கக்கூடாது இல்லைங்களா. இந்த கேள்வியை தேவன் இடத்துல கேட்கலாமா கேட்கக்கூடாதா, கேட்கலாமா நான் கேட்கலாமா கேட்கக்கூடாதா, கேட்கக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் சொல்றீங்க, தேவன் இடத்துல கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் தேவன் இடத்துல கேள்வி கேட்டால் என்னவோ தேவனுக்கு பிடிக்கிறதுலே இல்லைங்களா இல்லைங்களா. ஆனா வேதத்துல படிங்கோ தேவன் என்ன சொல்றாரு தெரியுங்களா, வழக்காடுங்கள் வாருங்கள் அவரே சொல்றார். படிங்கோ ஏசையா 1:18 ஏசையா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் பாத்தீங்களா, வழக்காடுங்கள் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாத்தீங்களா. தேவனே கூட்டுறார் வழக்காடுங்கள் வாருங்கள் இல்லைங்களா. வழக்காடலாம் எல்லாவோட கேள்விகளை எடுத்து வாங்க என்ன பண்ணலாம், உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு உலகத்துல சிருஷ்டிக்கிறத சொல்றார் இல்லைங்களா. அப்படி என்றால் தேவனிடத்துல ஒரு கேள்வி கேட்டா தேவன் ஃபீல் பண்ணிக்கிறாரா இல்ல கோவப்படுறாரா, தேவன் கோவப்படுத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவரே சொல்ற பிறகு வசனத்துல இன்னொரு வசனம் படிக்கும், ஏசையா 41:21 ஏசையா 41:21 வசனம், உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் பாத்தீங்களா, உங்களுடைய வழக்கை கொண்டு வாருங்கள், உங்களுடைய கேள்விகள் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று கர்த்தர் சொல்லுகிறார், யார் சொல்றதா, பைபிள் தேவனே சொல்றார். அப்புறமா உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் பாத்தீங்களா, பலமான நியாயங்களை என்னென்ன பயங்கரமான ஆழமான ஒரு கேள்வி இருக்கிறோ எல்லா கேள்விகளையும் எடுத்துக்காங்க. இது எல்லா கேள்விகளுக்கு பதில் எங்க கொடுத்துருக்கா தெரியுங்களா, தேவன் தம்முடைய வேதாகமத்துல கொடுத்திருக்கார். அதுதான் சத்திய வேதம் என்று பேர், இதுல பொய்யே இல்லை, இதுல இருக்குதே உண்மை.
அப்படி என்றால் இந்த கேள்விக்கு பதில் எங்க இருந்தோம்? வேதத்தில் கண்டிப்பா இருந்தோம் இல்லைங்களா? அதனாலே என்ன ஒரு பதில் பார்க்கும் போதோ, தேவன் ஆதியிலே யாரதான் சிருஷ்டி பண்ணாருன்னு பார்க்கும் போதோ, முதலாவது மனுஷனா இருக்கிற ஆதாம் என்ன பண்ண தேவன் தான் சிருஷ்டி பண்ணார். எங்க என்ன பார்த்தா ஏடியின் தோட்டத்துல இல்லைங்களா? மனுஷனா தேவன் எப்படி சிருஷ்டி பண்ணாரா சொல்லுங்க, யாருக்கா தெரியுங்களா? தேவன் மனுஷன் எப்படி சிருஷ்டி பண்ணார்? தம்முடைய சாயல்ல பாத்தீங்களா? பாருங்க சின்ன பசங்க சொல்றாங்க, படிக்கும் ஆதியாகமம் 1:26 ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோம். தம்முடைய சாயல்ல அப்படின்னா தம்முடைய சாயல்னா தேவன் எப்படி இருக்கிறோம் அப்படியே தேவன் மனுஷனை சிருஷ்டி பண்ணாரா என்று பார்த்தா அப்படி கிடையாது. ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறா? ஆவியின் சரீரத்துல யாரும் இருக்காரு? தேவன் இருக்கார். ஆனா மனுஷன் எந்த மாதிரி சரீரம்? மாம்சத்தின் சரீரம். இதுதான் தேவனுக்கு மனுஷனுக்கு இருக்கிற வித்தியாசம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை சொல்றார் பிடிங்கோ, யோவான் 4:24 John 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார். பாத்தீங்களா தேவன் எப்படி இருக்காரா? ஆவியா இருக்கார். அப்படி என்றால் தேவன் மனுஷன் போல மாம்சத்துல இல்லை, அவர் இருக்குதே ஆவியின் சரீரத்துல இல்லைங்களா? அப்படி என்றால் தேவன் மனுஷனை தன் சாயல சிருஷ்டி பண்ணார்னா என்ன மீனிங்? என்ன மீனிங் தெரியுங்களா? தேவனுக்கு எப்படி ஒரு சுய சித்தம் இருக்கிறோ அதே ஒரு சுய சித்தத்தை யாருக்குள்ள வச்சார் தெரியுங்களா? முதலாவது மனுஷனா இருக்கிற ஆதாம்குள்ள வச்சார் இல்லைங்களா? ஒரு ஃப்ரீ வில் மாரல் ஏஜென்ட் ஆக என்ன பண்ண தெரியுங்களா? முதலாவது மனுஷன் இருக்கிற ஆதாம்னு சிருஷ்டி பண்ணார். ஒரு ரோபோட் மாதிரி என்ன பண்ணல தேவன் ஆதாம்னா சிருஷ்டி பண்ணல. நான் சொல்றபடிதான் நீங்க என்ன பண்ணும், ஒரு பொம்மை மாதிரி என்ன பண்ணல சிருஷ்டி பண்ணல. தேவனுக்கு எப்படி ஒரு சுய சித்தம் இருக்கிறோ அப்படியே சுய சித்தம் உள்ளவராக என்ன பண்ணாரோ முதலாவது மனுஷன் இருக்கிற ஆதாம் என்ன பண்ணாரோ அவர் சிருஷ்டி பண்ணார் இல்லைங்களா? எப்படி சிருஷ்டி பண்ணார்? பைபிள் என்ன வாசிக்கிறோம்? மண்ணினாலே என்ன பண்ணார் ஆதாம்னா சிருஷ்டி பண்ணார். அந்த வசனம் படிங்கோ, ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. பாத்தீங்களா என்னங்கோ? பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே உருவாக்கினார். மண்ணினாலே என்ன பண்ண தேவன் இப்ப மனுஷனே உருவாக்குறார் அப்படின்னு என்னங்கோ? மண்ணனா மண்ணன் நினைக்கிறீங்களா? என்ன பொம்மை மாதிரி மண்ணில தேவன் செய்யல, மண்ணன் நினைக்கிறீங்களா? பூமியில் இருக்கிற எல்லா ஒரு கெமிக்கல்ஸ் வச்சு தான் என்ன சிருஷ்டி பண்ணிருக்காரா? ஒரு மனுஷனை சிருஷ்டி பண்ணிருக்காரு இல்லைங்களா? அதனாலே நமக்கு எதனா ஒரு வியாதி வந்துச்சுனாக்கா டாக்டர் கிட்ட போனா டாக்டர் நமக்கு என்ன கொடுப்பார்? இப்போ மருந்து கொடுப்பார் இல்லைங்களா? மருந்து என்ன என்ன மருந்து என்ன அது உள்ள என்ன இருக்கா? இருக்கிறது எல்லாம் என்ன தெரியுங்களா? கெமிக்கல்ஸ் தான் கரெக்டுங்களா? அது கெமிக்கல்ஸ் தான் நமக்கு என்ன பண்றாரு இப்போ கொடுப்பாரு. அந்த கெமிக்கல்ஸ் எங்கிட்ட வந்துச்சு? பூமியில வந்துச்சு இல்லைங்களா? அந்த கெமிக்கல்ஸ் நம்ம கொடுப்போம். அதனால என்ன சொல்றோம் டாக்டர் வியாதி வந்துச்சுனாக்கா நல்லா சாப்பிட்டுங்கன்னு சொல்றாரு. என்ன சாப்பிடணும்? ஒரு ஒரு கிலோ கறி வாங்கிட்டு என்ன பண்ணுங்க நீங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்றாரா? என்ன சொல்றாரா? நல்லா என்ன பண்ணுங்க பார்த்தீங்க நல்லா கீரை இதான் சாப்பிடுங்க சொல்றாரு. ஏ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட் சாப்பிடுங்க. ஏன்றால் மனுஷனை உண்டாக்குறது எது மூலியமாண்டா? மண் இல்லைங்களா? அதில் வரைக்கிற ஒரு பழத்தை என்ன பண்ண தெரியுங்க சாப்பிட்டு கொஞ்சம் சொன்னார் இல்லைங்களா? இப்படிதான் தேவன் என்ன பண்ணாரு ஆதாம சிருஷ்டி பண்ணி அடுத்தது ஏவாள் என்ன பண்ணார் இப்போ சிருஷ்டி பண்ணார். ஏவாள் எப்படி சிருஷ்டி பண்ணாரா? ஏவாள் எப்படி சிருஷ்டி பண்ணாரா? ஆதாம் என்ன பண்ணாரோ விழாவேள் எடுத்துட்டு என்ன பண்ணாரோ அந்த எழுப்பு மூலியமா யாரும் சிருஷ்டி பண்ணாரா? ஏவாள்னா இல்லைங்களா? எப்படி என்ன பார்த்தா இது இருக்க பார்த்தீங்களா குளோனிங். அந்த குளோனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுதான் தேவன் முதலாவதா ஒரு ஜோடி என்ன பண்ணாரா சிருஷ்டி பண்ணார். அந்த ஜோடி யாரன்னு பார்த்தா ஆதாம் அப்புறம் ஏவாள். உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்கள் யார் மூலமா வந்திருக்கா தெரியுங்களா? இந்த முதலாவது ஒரு சிருஷ்டிகள் மூலியமாக தான். யாரன்னா பார்த்தா ஆதாம் அப்புறமா ஏவாள் மூலியமாக உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் வந்திருக்குது. நாங்க நீங்க எல்லாம் வந்திருக்கிறது யார் மூலியமாக தான்? என்ன பண்ண தேவனோ
மனுஷனே சிருஷ்டி பண்ணார் அவர் மூலமாக எல்லா ஜனங்களும் வந்திருக்குது அதில் படிங்க வந்த வசனம் அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 26 வசனம் அப்போஸ்தலர் 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்றப்பட்டார் பார்த்தீங்களா எப்படி பண்ணாரா எல்லா ஜாதி ஜனங்கள் யோசனை பண்ணுங்க எந்த ஜாதி யோசனை பண்ணுங்க கேட்குறாங்களா எந்த ஜாதி எந்த மதம் பைபிள் என்ன சொல்ற பாருங்க எல்லா ஜாதி ஜனங்களே எப்படி பண்ணிருக்கா ஒரே ரத்தம் அப்படி அப்படி என்றால் உங்களுடைய பிளட் குரூப் என்னங்க ஏ பாசிட்டிவா ஏ நெகட்டிவா பி பாசிட்டிவா பி நெகட்டிவா என்ன தெரியுங்களா நம்முடைய பிளட் குரூப்பே ஆடம் அதான் ஒரே ரத்தம் நமக்கு எல்லாம் தகப்பன் யாரோ ஆதாம் அந்த ஆதாம் மூலமாக எல்லாம் வந்திருக்காரு எல்லா ஜனங்கள் உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு மனுஷன் எந்த மூலம் இருக்கட்டும் அந்த சிரியா தேசத்துல அவ்வளவு சஃபர் பண்ணாரு அந்த சின்ன சின்ன பசங்களும் அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல இருந்தாரு அந்த சுனாமியில இருந்து போயிட்டாரு இல்லைங்களா அந்த எல்லா ஜனங்கள் அந்த கும்பகோணில அந்த சின்ன சின்ன பசங்கள் நடுப்புல செத்து போயிட்டாரு இவரெல்லாம் யார் தெரியுங்களா இவரெல்லாம் நம்மளுடைய சம்பந்திக்கர் இல்லைங்களா இவரெல்லாம் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் நம்முடைய பிளட் ரிலேட்டிவ்ஸ் இல்லைங்களா ஏன்றால் ஒரே ரத்தத்தின் மூலியமாக என்ன பண்ணிருக்காரோ உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் பண்ணியிருக்கான் இல்லைங்களா அதனால தேவன் இந்த முதலாவது ஒரு ஜோடியை பண்ணிட்டு ஈடன் தோட்டத்துல வச்சார் ஈடன் தோட்டத்துல வச்சுட்டு தேவன் தான் சொன்னா அந்த ஈடன் தோட்டத்துல இருக்கிற எல்லா பழத்தை நீங்க என்ன பண்ணுங்க சாப்பிட்டுங்கோ ஆனா எல்லா பழத்தை சாப்பிட்டுங்கோ ஆனா ஒரே ஒரு பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னார் இல்லைங்களா என்ன பழம் என்ன பழத்தை சாப்பிட்டு சொன்னாரு அப்பலா டமேட்டோவா மாங்காயா எந்த பழம் பாத்தீங்களா சிஸ்டர் ரொம்ப கிளடி பேர் கேட்டா என்ன சொல்ற பாருங்க எந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா அதே பழத்தை சாப்பிட்டாரா அது பேர் என்ன அதான் அந்த பேர் என்ன ஆப்பிளா ஊட்டி ஆப்பிளா இல்ல என்ன காஷ்மீர் ஆப்பிளா வசனம் படிங்க பாக்கலாம் ஆதி ஆகமம் 2 17 வசனம் படிங்க எந்த ஆப்பிள் பாக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன கனி பாத்தீங்களா ஆப்பிள் கொடுத்துருக்க எல்லா கிரைஸ்தவ நினைக்கிறது என்னங்க ஆப்பிள் ஏன் படத்துல காமிச்சிருக்கு என்னங்க ஆப்பிள் தான் அதனால என்ன எல்லாம் நினைக்கிறது ஆப்பிள் ஆப்பிள் இல்லைங்களா பைபிள் என்ன கொடுக்குற ஆப்பிள் கொடுத்துருக்கா என்ன கொடுத்துருக்கா ஏன்னாப்பா இந்த மாதிரி ஃப்ரூட் எங்க இருக்கும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கடி இந்த மாதிரி கடி எங்க இருக்கும் உலகத்துல என்ன ஒரு மார்க்கெட்ல கிடைக்கும் சொல்லுங்க இதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும் இதெல்லாம் பார்க்கலாம் இல்லைங்களா பாருங்க ஒரு பேரை கொடுத்துருக்காரு நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனி மொத்தம் நீங்க என்ன பண்ணா புசிக்க வேண்டாம் புசிக்க வேண்டாம் இல்லைங்களா சாத்தான் நல்லா தெரியும் இல்லைங்களா எப்படி மனுஷனை ஏமாத்திட்டு ஆனா என்ன பண்ண தெரியுங்களா சாத்தான் ஒரு பாம்பு வச்சுட்டு யார ஏமாத்திட்டா இப்போ ஏவாண்டா இல்லைங்களா எப்படி ஏவாண்ட ஏமாத்திட்டா அந்த பாம்பு வந்து என்ன பண்ணிச்சு ஏவாழ்கிட்டா வந்து வந்து என்ன பண்ணிச்சு அந்த பாம்பு ஏவா கிட்ட வந்து என்ன சொல்லிச்சு படிங்கோ ஆதி ஆகமம் படிக்கும் 3 1 ஆதி ஆகமம் 3 1 சீக்கிரம் படிக்கும் ஆதி ஆகமம் 3:1 பைபிள் எடுத்து படிங்க தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றார் பாத்தீங்களா தேவன் சொல்றது உண்டா என்று என்ன கேட்கிறார் அதனால அந்த பாம்பு யார்கிட்ட வந்து பேசிச்சு இப்போ ஏவாள்கிட்ட வந்து பேசிச்சு என்னன்னு அந்த பணத்தை சாப்பிட வேண்டாம் தேவன் சொன்னாரா இல்லைங்களா இப்ப பாம்பு பேசுமா பைபிள் கொடுத்துருக்காரு எப்படி பாம்பு பேசும் இல்ல உதர் சில பேர் என்ன சொன்னா அப்ப பேசிச்சு உதர் இப்ப என்னாச்சு இப்ப என்னாச்சு சிலண்ட் ஆயிட்டாரா ஆனா பார்த்தா இதுக்கெல்லாம் பைபிள்ல இருக்கோம் இதெல்லாம் பைபிள்ல
பைபிள் மூலமாக பதில்கள் தேடலாம் இல்லைங்களா. ஆக்சுவலி பாம்பு பேச மாதிரி கொடுத்திருக்காரு, ஆனா பாம்பு வந்துட்டு என்ன பண்ணல, பேசல. எப்படி பேசிருக்கோம் தெரியுங்களா? சாத்தான் என்ன பண்ணிருப்பானா, அந்த பாம்பை வச்சுட்டு எந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் சொன்னாரோ அந்த பழத்தை பாம்பு மூலியமாக சாப்பிட வச்சுட்டார். அந்த பாம்பு டெய்லி அந்த பழத்தை சாப்பிட்டிருக்கும் போதோ இந்த ஒரு காரியத்தை பார்த்தா ஏவாள மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு, என்னப்பா தேவன் சொன்னாரே இந்த ஒரு பழத்தை சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டா புசித்தனால நீங்க சாவீங்கன்னு சொன்னாரே, ஆனா இந்த பாம்போ இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டு ஊரட இருக்குமே என்று இந்த ஒரு கேள்வி யாருக்குள்ள வந்துச்சு, ஏவாளுக்குள்ள இல்லைங்களா. ஏவாள்கிட்ட வந்து பாம்பு வந்து பேசல இல்லைங்களா. ஆனா அந்த ஒரு பண்ண ஒரு காரியம் ஏவாளுக்கு எப்படி இருந்து தெரியுங்களா, ஒரு வார்த்தை போல ஒரு பேச்சு போல இருந்தது இல்லைங்களா. அதனால இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்றாங்க, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வாய்ஸ் இல்லைங்களா. நான் செய்கிற ஒரு காரியங்கள் வார்த்தைக்கும் பார்க்கல என்ன இருக்குமா, ரொம்ப அதிகமாக ஒரு பவர் இருக்குது இல்லைங்களா. அதனால சாத்தான் வேண்டி பாம்பு மூலியமாக பேசல, பாம்பு மூலியமாக ஒரு காரியத்தை பண்ண வச்சுட்டான். அந்த காரியத்தை பார்த்து ஏவாள மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, என்ன கேள்வி, ஆமா தேவன் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரே, சாப்பிட்டா நீங்க சாப்பிடணும்னு சொன்னாரே, ஆனா இந்த ஒரு பாம்புட்டு ஊரட இருக்குன்னு ஒரு பதில் வந்திருக்கும். இந்த மனசுல ஒரு கேள்வி வந்ததுனாலே இமீடியட்டா சாத்தான் என்ன பதில் கொடுத்திருப்பான், என்ன ஒரு பதில் கொடுத்திருப்பான் ஆலோசனை இல்ல, என்னங்கோ நீங்க எப்படியோ சாகிறது இல்ல. இந்த ஒரு பதிலுக்கு ஏவாளுக்கு மனசுல என்ன வந்திருக்கும், இன்னொரு கேள்வி வந்திருக்கும். அதுக்கு என்ன கேட்டிருப்பாரோ, ஆமா அப்ப சாவதில்லைனாக்கா தேவன் ஏன் சொன்னாரோ சாப்பிட்டு, அப்போ என்ன பதில் கொடுத்திருப்பீங்களா, நீங்க சாப்பிட்டா தேவன் புரிய ஆயிட்டு வேண்டி யாருக்கு பயோ, தேவனுக்கு பயோ. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரோ, சாப்பிட்டா நீங்க சொல்லிட்டாரு. அதனால ஏவன் என்ன ஆயிட்டாரோ, ஐயோ நாங்க சாப்பிட்டா தேவன் புரிய ஆயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அப்படியே அப்படியே அந்த பழத்தை சாப்பிட்டா இல்லைங்களா. இப்படியே சாத்தான் அந்த பாம்பு மூலியமாக யாரை ஏமாத்திட்டா, ஏவாள். அதனால உலகத்துல பாருங்க பாம்பு வர்றது என்ன காரணம், ஒரு கேள்வி மூலியமாக உலகத்தை என்ன வந்துச்சு, ஒரு பாவம் இல்லைங்களா. கேள்வி, அந்த கேள்வியுடைய மார்க் க்வெஸ்சன் மார்க் போடுற பார்த்தீங்க, எப்படி போடுறா, சர்ப்பத்தின் படை மாதிரி கேட்டீங்களா, ஏன் சர்ப்பத்தின் படை மாதிரி போடுறா, ஏன்றா அந்த உலகத்திலே மட்டும்தான் முதலா கேள்வி. அந்த கேள்வி வந்தது யார் மூலியமாக, பாம்பு மூலியமாக இல்லைங்களா. அதனால பழைய பைபிள் என்னங்கோ ரொம்ப பழைய பைபிள் எடுத்தா ஆதியாகமிலே அந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன கேள்வி வருமோ அதை என்னங்கோ வரும், பாம்பின் படத்தை என்ன பண்ணிருக்கிறப்பா அங்க போட்டிருக்காரு இல்லைங்களா. ஏன்றா உலகத்துல கேள்வி வந்ததோ கேள்வி மூலியமாக மனம் வந்தது யார் மூலியமாக, ஒரு சர்ப்பத்தின் மூலியமாக இல்லைங்களா. இப்படி உலகத்துல பாவம் வந்துச்சு, அந்த பாவம் பண்ணதுக்கு அப்புறமா தேவன் என்ன பண்ணாரோ, ஆதாம் அப்புறமா ஏவாளே ஈடேன் தோட்டத்துல என்ன பண்ணிட்டாரா, துரத்திட்டார். துரத்திட்டு அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தார் இல்லைங்களா. என்ன தண்டனை பிடிக்கும், ஆதியாகமம் 3:17 ஆதியாகமம் 3:17-19 Genesis 3:17-19 பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியையும் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கடையை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பாத்தீங்களா, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். பாத்தீங்களா, வருத்தத்தோட பலனை புசிப்பாய். இந்த தண்டனை கொடுத்துட்டு ஈடேன் தோட்டத்தில் வெளியே அனுப்பிட்டார். அதனாலே தேவன் அந்த தண்டனை ஆதாம் மொத்தமும் ஆதாமுக்கு இருக்கிற எல்லா ஜனங்கள் ஆதாம் மூலமா வந்த எல்லா சந்ததி ஜனங்களுக்கு என்ன பண்ணாரா, அந்த மரண தண்டனை கொடுத்தார். அதனாலே இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷன் சாகிறது யாருனாலே, அந்த ஒரு மனுஷன் செய்த ஒரு பாவத்தினாலே இல்லைங்களா. அந்த வசனம் படிங்கோ, Romans 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம், பாவத்தினாலே மரணமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல இல்லைங்களா. உலகத்திலே வந்துச்சு பாருங்க, உலகத்திலே மரணம்
எவ்வளவு ஜனங்கள பாவ செய்த மூலியமா வந்துச்சு, நிறைய பேர் என்ன சொன்னா தெரியுங்களா, சுனாமி வந்துச்சு முதல் ஏன் பெரிய பாவம் பண்ணிட்டாரு இல்லைங்களா, அந்த மக்கள் சத்து போயிட்டார் என்ற பெரிய பாவி. சிரியா தேசத்துல எல்லாம் அடிச்சிருக்குது யாருனா முஸ்லிம்ஸ் காரணம் தெரியாது, எல்லாம் கிறிஸ்தவன் தான். இப்ப அவர் என்ன பாவம் செஞ்சாரு யோசனை பண்ணுங்க, அண்ணனை பார்க்கும் போதும் என்னங்கோ என்ன கொடுத்திருக்கா, ஒரே மனுஷன், ஒரே ஒரு மனுஷனா இருக்கிற ஆதாம், அவன் செஞ்ச ஒரு தவறுனாலே உலகத்துல பாவம், அந்த பாவத்தின் சம்பளம் உலகத்துல என்னச்சு, மரணம் வந்துச்சு. அப்புறமா எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால், பாத்தீங்களா, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போல, பாத்தீங்களா, இது மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும். அதுல தாவீது சொல்லிட்டார் இல்லீங்களா, சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு துர்குணத்துல உருவானேன் இல்லீங்களா, என் தாய் பாவத்துல என்ன பண்ணறோம் கர்ப்பம் தரித்தா, இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். பாத்தீங்களா, தாய் என்ன பண்ணிருக்காரோ பாவத்துல, அதுல எல்லா மனுஷரும் பொறுக்குது என்னங்கோ பாவத்துலதான், எல்லா மனுஷன் சாகிறது எதுனாலேனா ஒரே மனுஷனுக்கு ஆதாம் மூலியமாக வந்த ஒரு தண்டனை இல்லைங்களா. இப்ப ரோமர் 5:13-14 படிக்கும், நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. பாத்தீங்களா, நியாய பிரமாணம் கொடுக்கிறதுக்கு முன்னும் உலகத்துல என்ன இருந்தது சொல்றாரோ, பாவம் பாவம் இது இருந்தது சொல்றாரோ. அப்படின்னா தேவன் நியாய பிரமாணத்தை எப்ப கொடுத்தார், ஆதாம சிருஷ்டி பண்ணி 2000 வருஷத்துக்கு அப்புறமா மோசே மூலியமாக என்ன கொடுத்தார், இப்போ நியாய பிரமாணம் கொடுத்தார். என்ன சொல்றாங்கக்கா, நியாய பிரமாணம் கொடுக்கிறதுக்கு முன்னும் உலகத்துல என்ன இருந்ததோ பாவம் பாவம் இருந்ததோ. நியாய பிரமாணம் இல்லாதிருந்தால், நியாய பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாய பிரமாணம் இல்லாது இருந்தாலே அந்த பாவத்தை ஒரு என்ன பண்ண முடியாது, இப்போ எண்ண முடியாது. எப்படி என்றால் ஒரே மனுஷன் இருக்கிற ஆதாம் மூலியமாக வந்த ஒரு மரணம் அதான் சொல்ற அப்போஸ்தலர் போது அப்படிங்கிற அப்படியே திரும்பியா, அப்படி இருந்தோம் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. பாத்தீங்களா, ஆதாம் போல என்னங்கோ மீறுதல் செய்யாதவர் மேல கூட இல்லைங்களா, செய்யாதவர் இல்லைங்களா, செய்தவர் சொல்ல, ஆதாம் எப்படி பாவத்தை செஞ்சாரோ என்னங்கோ அதே போல என்னங்கோ ஆதாம் இருக்க பாருங்க, ஆதாம் எப்படி பாவம் செஞ்சாரோ அதே போல பாவம் செய்யாத மனுஷர் மேல கூட மரணம் வந்து எப்படி வந்துச்சுன்னாக்க பார்த்தா, ஒரே ஒரு மனுஷன் ஆதாம் உண்மை வந்த ஒரு மரண தண்டனை. அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பாக அழிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்கள் இன்னைக்கு சாகிறதோ யாருனால தெரியுங்களா, ஒரே மனுஷன் மூலியமாக, அந்த ஒரே மனுஷன் யாரிப்பா, ஆதாம் இல்லைங்களா. அதனாலே இந்த ஒரே ஒரு மனுஷன் மூலியமாக நம்ம ரட்சிப்பு வந்திருக்கோம். யாராவது மனுஷன் யாராதான், ஏசு கிறிஸ்து இல்லைங்களா, ஏசு கிறிஸ்து மூலியமாக தான் நமக்கு மரணத்தினாலே இல்லைங்களா பாவத்தால் என்ன இருக்கும் நமக்கு ரட்சிப்பு இருக்கும். அதனாலே ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ண இருக்கோம், சிலுவையில வந்தோ நமக்காக ஊறி கொடுத்தா இல்லைங்களா. இப்ப ஏசு கிறிஸ்து சிலுவையில வந்து மரித்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, 2000 வருஷம் ஆச்சு. விடுதலை வந்துச்சுங்களா, விடுதலை வந்துச்சுங்களா, விடுதலை இன்னும் வரல. அந்த கேள்வி அப்படியே இருக்கும், உலகத்துல இருக்கிற எல்லா பிரபஞ்சங்களையும் கேள்வி என்ன இருக்க இருப்போம் அப்படியே இருக்கும். பாருங்க அந்த புறம் எப்படி இருக்கும், எங்க இருக்கும் புறா, அதுக்குள்ளே இருக்கும் பாருங்க, இன்னும் வெளியில வரல.
அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஒரு பிரச்சனைகளுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா அந்த கேள்வி இருக்கும். இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இப்படிதான் உலகத்துல பாவம் பண்ணிச்சு, அந்த பாவத்து மூலியமாக இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு ஜீவன் வந்திருக்கும், ஆனா ஏன் இந்த விடுதலை இல்லை? இந்த கேள்வி இருக்குதுங்களா உங்களுக்கு எல்லாம் இருக்கா இல்லைங்களா? இந்த கேள்விக்கு பதில் எப்போ எப்போ கொடுக்கலாம் பதில்? இப்ப கொடுக்கலாமா பதிலா? இப்ப பதில் கொடுக்கலாமா இந்த நேரத்துல? நாளைக்கு வாங்க. இந்த கேள்விக்கு வேதாகமத்துல என்ன சொல்றதோ இதுக்கு தெளிவான பதில் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா? வேதத்தை சொல்றது ஒரு ஒரு பாயிண்டும் ஒரு சொல்ற ஒரு ஒரு வார்த்தைகள் பைபிள் மூலியமாக உங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம் இல்லைங்களா? பைபிள் மூலியமாக தேவன் ஏன் இதை விட்டு இருக்காரோ வச்சனத்து மூலியமாக உங்களுக்கு கிளியராக காட்டுறோம். அதனால தயவு செஞ்சு கிறிஸ்துக்குள்ள அன்பான சோதர சோதரிகளே நாளைக்கு தயவு செஞ்சு எல்லாரும் வாங்கும் இல்லைங்களா? வந்து இந்த ஒரு கேள்விக்கு என்ன பதில்? உண்மையான விடுதலை எல்லா மனுஷருக்கே, ஒரே கிறிஸ்தவருக்கு மட்டுமே கிடையாது, எல்லா மனுஷருக்கே தனக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ் விடுதலை எப்போ? இன்னைக்கு அந்த ஒரு கேள்விக்கு பதில் கேட்கறதுக்காக தயவு செஞ்சு நாளைக்கு எல்லாரும் வாங்கோ, கரெக்டான நேரத்துல வாங்கோ. நீங்க 6 மணிக்கு வந்தா இந்த மீட்டிங் 6 மணிக்கு ஆரம்பி என்ன பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கலாம். ஏன்றால பேசுறதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும், நிறைய வார்த்தைகள் இருக்கும், நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் இருக்கும், அதெல்லாம் சொல்லும் எனக்கா நமக்கு டைம் தேவைப்படும். தயவு செஞ்சு நீங்க எல்லாம் நாளைக்கு வரும் போதும் உங்களுடைய அயல்காரர்கள், உங்களுடைய சிநேகிதர்கள், உங்களுடைய சகோதர சோதரிகள், உங்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் என்ன பண்ணுங்க, நீங்க தயவு செஞ்சு கூப்பிட்டு வாங்க. இந்த மீட்டிங் வர்றதுக்கு எந்த ஒரு காசு தேவையில்லை, உங்களுக்கு ஒரே ஒரு பைசா நமக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணா போதும் நமக்கு, உங்களுடைய பைபிள் எடுத்து வாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கிறிஸ்தவர் தானே, பைபிள் வச்சிருக்கீங்களே, அந்த பைபிள் எடுத்து வாங்க. சொல்ற ஒரு ஒரு வசனங்கள் பைபிள் மூலமாக நீங்க படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணதோ உண்மையான தேவன் அவரு செஞ்சிருக்கிற திட்டம் என்ன, இந்த ஒரு இருக்கே விடுதலை எப்போட்டு நீங்க பைபிள் மூலமாக என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கொடுங்க. அதனால தயவு செஞ்சு இங்க இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா ஜனங்கள் நாளைக்கு எல்லாத்துக்கும் கொண்டுட்டு தயவு செஞ்சு உங்க கேட்டுக்கிறோம். அது மொத்தமேலே உங்க கையில இந்த ரிப்ளை கார்டு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி ரிப்ளை கார்டு, இந்த ரிப்ளை கார்டு பண்ணிட்டு தயவு செஞ்சு நீங்க எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு நீங்க வச்சுட்டு போகாதீங்க, நமக்கு தயவு செஞ்சு அதை கொடுத்துட்டு போங்க. பின்னாடி ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்கும், அந்த ஒயிட் ஷர்ட் போட்டி சோதர்கள் உட்காந்துருக்காங்க, அந்த சோதர்கள் கிட்ட இந்த ஒரு ரிப்ளை கார்டோ தெளிவாக எழுதுங்க ப்ளீஸ். நமக்கு எல்லாம் வந்துட்டு சுத்தமான தமிழ்